విమానాంకడ నాభార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్య వర్యోమే సన్నిధత్తాం సదాహరి అస్మద్గురు పరంపరాయే నమః. எல்லாருக்கும் ஒரு சௌபாகியம் கிடைக்கும். அடியனுக்கு ஒரு சௌபாகியம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னாக்கா, நாளைக்கு நிருசிம்ம ஜெயந்தி. நிருசிம்ம ஜெயந்தின்றதுனால நிருசிம்மனை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னுட்டு வேறவழி சுவாமி நாலு நாள் நடிக்கிட்டிருந்தார். இது வந்து பெரிய பெரிய புண்ணியாசங்கள் எல்லாம் இருக்குச்சு. அடியன் தடக்கோடியா நின்று இருக்கிறவங்க. அடியனை சொல்ல சொன்ன தன்னடக்கம் இல்லை. இது வந்து ஏதோ வாக்கியார்த்தம் சொல்றதுன்னா முன்னாடியே வந்து உட்கார்ந்து விடுவாங்க. ஆனா உபன்யாசம்னாக்கா அது எனக்கு அவ்வளவு தூரம் ஏதோ சொல்லிருக்கேன், ஒரு ஒண்ணுமே தெரியலன்னு இல்லை. ஓஹோன்னு தெரிய லிஸ்ட்ல அடி எனக்கு போகல. ஆனாலும் கூட இது ஒரு நப்பாசு தானே. ஒரு நரசிம்மனை பத்தி சொல்றதுன்னாக்கா எவ்வளவு வைபவம். ஏன் அப்படின்னாக்கா, நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு அவதாரமே ரொம்ப வசதியான அவதாரமாக எல்லாரும் கொண்டாடுறோம். காரணம் வந்து பெருமாள் வரப்பிரசாதியா இருக்கார். நரசிம்மன்றது பொதுவாகவே கோபம் கோபம் உள்ள இடத்துலதான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். பெருமாள் நரசிம்மன் கோபிஷ்டர். ஏன்னா சிம்ம மொழியோ கர்ஜிக்கும், சிம்மம் கர்ஜிக்கும், மூரணி வந்து முழங்கி புறப்பட்டு அப்படிங்கிற ஆண்டாள் மாரிமலை மஞ்சள் பகிர்ந்து அந்த மாதிரி ரொம்ப கம்பீரமாக வரக்கூடிய ஒரு சிம்மம். அந்த சிம்மத்துக்கு அது சீரினாதான், சிம்மம் கர்ஜிச்சாதான் சீரினாதான் அது சிங்கமா இருக்க முடியும். இல்லாத போனா அது சிங்கமா இருக்கவே முடியாது. அதுவும் முயல்குட்டியும் ஒன்னா போயிடும். அது சீரடையணுக்க அதனால நரசிம்மன்றது தீரும். ஆனால் ஒண்ணு உலகத்துல நீங்க பாருங்க, எப்பேற்பட்ட கோபப்படுறவாலும் சரி, எவ்வளவு கோபம் வந்தாலும் சரி, அந்த கோபம் ரெண்டு விதமா இருக்கு. ஒண்ணு தனக்கு வேண்டியவா கிட்ட கோபம் வந்ததுன்னு வச்சுக்கோங்கோ, அது ஏற்கின்றதா இருக்கு. அதாவது தனக்கு வேண்டியவா கிட்ட வந்த கோபம் ஏற்கின்றதாவே இருக்கும். அதே தனக்கு விரோதியா ஒருத்தர் இருந்தாருனாக்கா அவா கிட்ட வர்ற கோபம் வாஸ்தவமாவே கூட இருக்கலாம் லோகத்துல. ஆனா எம்பெருமானுக்கு வர்ற கோபம் இருக்கு பாருங்கோ, அந்த கோபம் சர்வாத்மா ஏற்கின்றது. அனுகிரகம் நிகிரகம் ரெண்டுமே இருக்கே, ரெண்டும் ஒரே சுரூபம் தான். சரி, ஏன் அப்படின்னாக்கா நிகிரகம் கூட அனுகிரகத்துல போய் முடிகிறது இல்லையோ. அதனால நரசிம்மன் கோபாவேசமா வந்தாலும் சரி பரிபூர்ண அனுகிரகம் கிடைச்சிடும். சிரிச்சுன்னு எழுந்துறீனா கேட்கவே வேண்டாம், அவ்வளவு அனுபவம் கிடைச்சிடும் எல்லாரும். நரசிம்மனை சேவிக்கிறதுன்றது சாமான்யம் இல்லை. அமவீன மடத்துக்கு போனா அந்த மலவரனை சேவிச்சாலும் சரி, நீங்க எந்த ஒரு சிங்கமான கோயில போய் நரசிம்மனை செய்வீங்கோ, பூரசங்குப்பத்துக்கு போய் செய்வீங்கோ, எந்த ஊர்ல நம்ம ஸ்ரீரங்கத்துல மேட்டை ஐசிங்கர் கீழ் ஐசிங்கர் அப்படின்னு ரெண்டு ஐசிங்கினடி எனக்கு சேர்த்துட்டேன், அவ்வளவு கம்பீரமா இருந்துருப்பேன். அந்த சிரிப்பும் பக்கத்துல கிராட்டிய அணைச்சுன்னு எழுந்துள்ள இருக்கிறதும் ரொம்ப அற்புதமா இருக்கும் எல்லா ஊர்லையும். அந்த பிராட்டியை அணைச்சுன்னு இருக்கிறதுல ஒரு அழகு இருக்கு. பிராட்டி தான் உழுந்த போறணும் அப்படின்னு பயந்துன்னு ஒற்றின்னு இருப்பா. பெருமாளோட ஒற்றின் பெருமாள் அவ உழுந்துட போறாளோ அப்படின்னு அணைச்சின்னு இருப்பார். அவர் நினைச்சிட்டு இருக்காரு பெருமாள், என் கையே அவளை அணைச்சிக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன், என் கையே அவளை அணைச்சிக்கிறது தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்பார். அந்த மாதிரி நரசிம்மன் வந்து அவ்வளவு அழகா இருந்து இருப்பார். இடிச்சவா என்ன பேர் அவதாரங்கள்ல ஒருத்தர் உபன்யாசம் பண்ணிருந்த பண்ணிட்டு சொன்னார். எத்தனையோ அவதாரங்கள், அதுல 10 அவதாரம் வஸ்தி, அதுல 3 அவதாரம் இன்னும் வஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அத போய் இவருக்கு புரியல. ஒருத்தருக்கு ஒரு பண்டிதருக்கு ஏதோ 10 வஸ்தின்னு புரியறதுல 3 வஸ்தின்னு அது என்னது அப்படின்னு கேட்கிறார். உபன்யாசம் கோபம் வந்துருச்சு. இவ்வளவு பண்டிதனா இருக்கியே உனக்கே தெரியலையா, ஒரு மாடு மேய்க்கிறவனை கேட்டா கூட சொல்லிட்டு போவோம் அப்படின்ட்டு போயிட்டார். மாடு மேய்க்கிறவன்கிட்ட போய் இவரை போய் கேட்டார், யாரு இந்த பண்டிதர், இவா உன்னை கேட்டா கூட தெரியும்ன்ற சொல்லு, அது என்னது 3 அவதாரம் வசதி அவன் என்னது.
அதுக்கு இவர் சொன்ன இடம் பாட்டுக்காரங்கன்னா எனக்கு என்னங்க தெரியும், நான் ஒரு இருக்க வாயேன், நான் ஒரு ஏழ, நான் ஒரு இடைய அப்படின்னா எனக்கு என்ன தெரியும், நிச்ச வாயன் இந்த சிம்ம அவதாரமா, ஏழ ராம அவதாரமா, இடையன் கீதாச்சாரியன். இது அவன் வந்து தன்னை பிச்சுன்னு சொன்னான் அவன். ஆனா உண்மையிலேயே என்னாச்சு, எம்பெருமான் இழிச்ச வாயனா இருக்கான். பெருமாளுக்கு சவப்பிரியன் சத்ய சவப்பிரிய ஸ்தோத்திரம் சுத ஸ்தோதாரண பிரியா அப்படிங்கிறது பிரசனம். சத்ய சவப்பிரிய சத்யா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் பண்ண தகுந்தவன் அவனதான் ஸ்தோத்திரம் பண்ணான். அத மாதிரி சவப்பிரியா ஸ்தோத்திரம் பண்ணிட்டா போதும், பல்ல இழிச்சுன்னு வரம் கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா அஞ்சலி யாச்சமான ஒரு ஹிண்ண ஹிரண்ய கசிப்புவோ ஹிரண்யாட்சணம் யாராவது எம்பரமான பார்த்துக்கிற கையை கூப்பிட்டுதானா போறோம். ஆனா அவன் வந்து கை கூப்ப மாட்டேன்னு விட்டான். ஆனா திருமணம் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அவனுக்கும் நல்ல கடி கொடுக்குற. சரி, இப்படி ஒரு சிம்ம அவதாரம், அதுவும் க்ஷணத்துல அவதாரம் வந்து தோல்வியோ ஒரே க்ஷணம். ஆனா அந்த ஒரே க்ஷணத்துக்கு அவன் பகவான் பண்ணின்றதெல்லாம் எத்தனை காரியங்கள், லோகமுழுக்க வியாபிச்சுட்டான் பெருமாள். சந்தர்பகிஸ்து சத்தர்வம் வியாப்பிய நாராயணஸ்தகான்றத நிரூபிச்சு காமிச்சவன் நம்ம நரசிம்மன். அதாவது இது வேதாந்தம் இது அந்தர் வியாப்தி பகிர் வியாப்தின்னு உள்ளுக்குள்ள வியாபிச்சிருக்கிறது, வெளியில வியாபிச்சிருக்கிறது, இது ரெண்டுமே நான் தான், எனக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறத நிரூபித்து காமிச்சுட்டான்னு சொல்லணும். எப்பேற்பட்ட அவதாரம். அதனால இத கேட்க கேட்க ஆனந்தமா இருக்குன்றது உண்மை. பிரம்மண சேவைக்கு எந்த குறையும் வருது, எல்லா பிரமாணம் ஒரே பிரமாணம் தான். அது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு கிடையாது, திவ்யமங்கல விக்கிரகத்துலதான் வேறுபாடு. திவ்யாத்ம சுரூபத்துல வேறுபாடு இல்லை, திவ்யமங்கல விக்கிரகத்துல வேறுபாடு. பாஷ்யகாரர் ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீபாஷ்யத்தை எழுதினார், பிரம்மணி ஸ்ரீவாசன் எழுதினார் இங்க. அதே வேதாத்த சங்கிரகத்தை மலையில வந்து உபன்யாசம் பண்ணார், மலையில உபன்யாசம் பண்ணார். அப்ப உபன்யாசம் பண்ணச்ச அசேஷ சிதிஜித் வஸ்து சேஷினே சேஷ சாயினே அப்படின்னு ரங்கநாதன் இங்க சொல்லிட்டார். அதனால எல்லா பெருமானும் ஒரே பெருமாள் தான், திவ்யாத்ம ஸ்வரூபத்துல வேறுபாடே கிடையாது. திவ்யமங்கல விக்கிரகத்துல உண்டிதான் வேறுபாடு, அது தெரியாமலே நாம எல்லாம் சண்டை போட்டு இருக்கோம். இங்க தேவ பெருமாள் தான் வஸ்தி, இங்க திருவேணுடையான் தான் வஸ்தி, இங்க ரங்கநாதன் தான் வஸ்தி, இங்க அமுதன் தான் வஸ்தி, யாரும் வஸ்தி இல்லை. எந்த பெருமாள் சேவிச்சாலும் ஆனந்தமா இருக்கு. அதனால இவர் தான் சிம்மன், இவர் தான் ரங்கநாதன், இவர் தான் வாமணன், இவர் தான் ராமன், இவர் தான் கிருஷ்ணன், எல்லாமே எல்லா பெருமாளும் தான். ஏன்னா தமர்குந்தரை உருவம் அபூர்வம் தானே. இந்த சுவாரஸ்யம் பாருங்கோ, இந்த சிம்ம அவதாரத்துல தமர்குந்தரை உருவம் இருக்கோல்லையோ, பக்தன் ஆசைப்பட்ட உருவம் இல்லை. இந்த இரண்டு விஷயம் இருக்கானே அவன் ஆசைப்பட்ட உருவம் அது சுவாரஸ்யம் தான். ஏன்னா அவன் தான் வரவாங்கிருக்கான். மனுஷனால கொல்லப்படக்கூடாது, மிருகத்தால கொல்லப்படக்கூடாது. மிருகமும் இல்லாமல் மனுஷனும் இல்லாமல் அது அவனுடைய உகந்த உருவம். ஆயுதத்தினால் கொல்லப்படக்கூடாது, சரி நகத்தாலே கிழிச்சு எடுத்துடுறேன், ஆத்து உள்ளையும் பண்ணக்கூடாது வெள்ளையும் பண்ணக்கூடாது. சரி படி வாசப்படிக்கிட்ட உட்கார்ந்து அவனை கிழித்து போடுறேன், வாசப்படல. அதே மாதிரியாக அவன் வந்து பகல்லையும் கூடாது ராத்திரியும் கூடாது, சந்தி வேலையில பிரதோஷ காலத்துல இப்படி எல்லாம் அவன் தமர்குந்தரை உருவம் அவ்வுருவம் தானே. அவன் கொண்டு என்ன, பரமபக்தன் இல்லையாமன், பரமபக்தன் இல்லையாமன். அவன்னா யாரு, பெருமாளுடைய துவாரபாலகால் தானே அவள்னா. அவளுக்கு யுத்தம் பண்ணணும்னு ஆசை வந்துருத்தான், பெருமாள்கிட்ட போய் கேட்டாலாம் யுத்தம் பண்ணணும் எங்களுக்கெல்லாம் அப்படின்னுட்டு. இப்போ நான் பண்றேன் தானே யுத்தத்துக்கு வரேன் அப்படின்னு அந்த இதில் என்ன எடுத்து அப்படின்னாக்கா, இவா வந்து சனத்குமார் சனக்கர் வாழ்னா வரா சபிக்கிறா, அவன் போய் இதுவாயிட்டா அசுராடா பிறந்துச்சா. அவன் சொன்னான் கிரண்யாயன மகான்னு, ஏன் எம்பெருமானுக்கு இரண்டின் பேர் கிடையாதுன்னா கிரண்யாயனமா சொல்லிட்டு போன ரிஷிகள்னா பயந்துதா சொன்ன அவன் நினைச்சுட்டு இருக்கான் தன்னை சொன்னதாக. ஆனா இது நிருசிம்மனுடைய நாமா தானே, அது எம்பெருமானுடைய நாமாக்கள்ல அதுவும் ஒண்ணு.
லோகத்தில் இருக்கிற நாமாக்கள் அத்தனையுமே எம்பெருமார்களின் நாமாக்கள் தானே. தேவதெரியும் மனுஷேஷு புன்னாமா பகவான் ஹரிஹி ஸ்ரீ நாம்னீஹி லக்ஷ்மீஹி மைத்ரேய ஞானையோர் வித்யதேவரம். மராசரருந்து மைத்ரேயருக்கு உபதேசிக்கிறார். லோகத்தில் இருக்கிற ஆண்பால் சப்தங்கள், புள்ளிங்க சப்தங்கள் அனைத்துமே எம்பெருமானையே சொல்லும். அதே மாதிரி பெண்பால் சப்தங்கள்லாம் இராட்டியே சொல்லும் அப்படிங்கிறார். அந்த மாதிரியாக வசந்த பெருமாள் அனைத்து நாமாக்களையும் தன்னகத்தே உடைய பெருமாள். அந்த பெருமாளுக்கு நரசிம்மன் எப்படி ஒரு பேரோ அது மாதிரி ஹிரண்யனும் ஒரு பேர் தானே. அதனால ஹிரண்யாயன மகான் சொன்னா எம்பெருமானையும் சொன்னதா அது. அது மாதிரி அவ வந்து துவாரபாலகால் தானே, எம்பெருமானுடைய துவாரபாலகால். அந்த துவாரபாலகால் வந்து இங்க ஹிரண்யன் ஒரு ரூபத்தோட இருக்கான், ஹிரண்யாட்சன் ஒரு ரூபத்தோட இருக்கான். அதனால சொல்லிட்டு போனா என்ன ஆயிடுறது, சொல்லிட்டு போனா என்ன தப்பு வந்துடும். ஒரு விஷயம், இதுல வந்து எல்லா பெருமாள் நாமாக்கள் அது இருக்கட்டும், இந்த வந்து பெருமாளுடைய லீலா விபூதி. இது பெருமாளுடைய லீலா விபூதியில அவன் விளையாடின்னு இருக்கான். அவன் விளையாடுறதுல நாம எல்லாம் ஒரு காய்களா இருக்கும். எல்லாம் பிரம்மேசாத்தியாக ததி இவையோகோ அக்ஷசார பிரசாரம் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். சேஸ்திரியில பிரம்மன் ருத்ரன் இந்திரன் எல்லாருமே இதுல ஒரு காய். இந்த தாயக்கட்ட விளையாடுச்சு காய், இவ ரெண்டு பேரும் ஆடின்னு இருக்கா. எல்லாமே பெரிய பெரிய தேவதைகள் எல்லாமே ஆடுச்ச சாதாரண ஒரு ராட்சசன் அசுரன், இவன் ஒரு காயா மாறுதல் என்ன விசேஷம். இத ஒரு முக்தனா இருக்கிறவன், பக்தனா இருக்கிறவன் அனுபவிக்கணுமா. எல்லாம் எம்பெருமானுடைய விபூதி தானே. எம்பெருமானுடைய விபூதியா இருக்கிறதுனால அதை அனுபவிச்சு அனுபவிச்சு தான் பண்ணணும். அவன் படுத்துறானா, அவன் படுத்தினா கூட சரி, இதுவும் எம்பெருமானுடைய விபூதி ஐஸ்வர்யத்தினால வந்த படுத்தல். பெருமான் சொல்ற அவன் எவ்வளவு கூட இவாழ்னா சாதுக்களை படுத்துறானோ அவ்வளவு கூட என்னுடைய அவதானம் சீக்கிரம் ஆகும் அப்படின்றாரு. அதனால நன்னா படுத்துறான், நன்னா படுத்துறான் அவன். அதனால அவன் வந்து அவன் ஆசைப்பட்ட உருவம் இது. எல்லா இடத்துலையும் பெருமான் பக்தால் ஆசைப்பட்ட உருவத்துல வருவேன், ஆனா இங்கேயோ ஒரு அசுரன் தேவதைகளுக்கு விரோதியா இருக்கிறவன் அவன் ஆசைப்பட்ட உருவம் இது. அந்த உருவத்தை எடுத்துன்னு வந்த, ஏன்னா பெருமாளுக்கு வந்து வேதனே இல்லையே. அவனுக்கு என்ன, இவன் அசுரன் ஒத்தனா, தேவதன் ஒத்தனா, அல்லது மனுஷியாளா, தெரியக்கா, எதுவுமே இல்லையே, எதுவுமே கிடையாது பெருமாளுக்கு. எல்லாமே ஒண்ணுதான் பெருமாளுக்கு. அவனுக்கு யாரு விரோதி, அவனுக்கு வேண்டியவள்லாம் பக்தாள். பக்தால்தான் அவனுக்கு பிடிக்கும், உபாசகால பிடிக்கும். அதனால தன்னை யார் யார் எப்பொழுதும் கொண்டாடுறாளோ அங்கதான் எம்பெருமான் வந்து ஓடி வரைகின்றான். நாகம் வசாமி வைகுண்டே ந யோகி ஹிருதயே ரவோ மத்பக்தா எத்திர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரதா. மத்பக்தா எத்திர காயந்தி, என்னுடைய பக்தாலாம் எங்க என்ன பாடுறாளோ அங்க நான் ஓடி வந்துடுறேனே, அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கான். அதனால சாமானிய வைபவம் இல்லை இது. பக்தர்கள்ன்றது அவனுக்கு ரொம்ப பிடிச்சவா. இந்த பக்தர்களை கண்டாதான் அவன் ஓடி ஓடி வரையின்றான். அவன் பெருமாள் சொன்ன கீதையில பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே. இது பரித்ராணாய சாதுனாம், அங்க பாஷிகாரர்கள் அனுகிரகிக்கிறார். சாது பரித்ராணமய பரித்ராணம் சாதவோஹி உபாசகாக அப்படின்னு சுவாமி அனுகிரகிக்கிறார். சாதவோஹி உபாசகாக, உபாசகால் தான் சாதுக்கள் எனக்கு அப்படிங்கிறார். யோகிகள் பிரஹ்லாதன் என்ன, அவன் உபாசகனா? அவன் உபாசகன் இல்லையே, குழந்தை. ஆனால் கருவிலேயே கருவிலேயே திருவுடைய குழந்தை. இப்படி இது ஒரு குழந்தை, பிரஹ்லாதன்றவன் ஒரு குழந்தை, அவன் உபாசகன் இல்ல. ஒரு குழந்தைக்கு அது கருவிலே திருவுடையவன். அதனால அந்த வாத்சல்யம் இருக்கே குழந்தைகிட்ட, வஸ்திரம்னா வஸ்திரம்னா குழந்தை, அந்த குழந்தைகிட்ட வாத்சல்யத்தோட பெருமாள் எழுந்துள்ளன. குழந்தையினுடைய விசுவாசத்தை காப்பாற்றணுமா, விசுவாசத்தை காப்பாற்றணும்.
குழந்தையினுடைய எத்தனை யோசிக்க வேண்டியதாக இருக்கு என்பவன் பல விதங்களா யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அந்த குழந்தைய ரட்சித்தாகணும், குழந்தை என்ன சொல்றதோ அதை பண்ணி ஆகணும். அவன் இரண்டிகளுக்கு எப்படி எப்படின்னா வரவன் இங்க இருக்கான், சாதுக்குள்ள ரட்சித்தாகணும். மகர்ஷிகள்லாம் விளையாடிட்டு இருக்கா, தேவதைகள் விளையாடிட்டு இருக்கா, ஒரு குழந்தை தனி மனுஷனா போராடுறது. அது அப்பா கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கவே இல்லை. அப்பாவுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ கொடுக்கறது, தாயார்கிட்ட எப்படி பக்தி ஆகணுமோ அப்படி இருக்கிறது, எம்பெருமான் கிட்டேயே தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுடுத்துவது. சின்ன குழந்தை அது சொல்றது அது சர்வகத்வாதனம் தஸ்ய அப்படிங்கிறது. சயேவாகம் அவஸ்திதா, சயேவகம் அப்படிங்கிறது குழந்தை, சின்ன குழந்தை பிரஹ்லாதன். சர்வகத்வாதனம் தஸ்ய, எப்படி கஷ்டம் வந்தது? கருவிலே இருவுடையவன் கர்ப்பஸ்ரீமான்களோடையோ அவர் உபதேசிட்டு போயிட்டார் நாரதர். அதனால இது வந்து சர்வகத்வாத அனந்தஸ்ய எம்பெருமான் அனந்தன் அவனுக்கு பேரு. அனந்தன் என்ன அர்த்தம்? நம்ம நிறைய வாட்டி சொல்லிருக்கோம், தேசத்தக காலத்தக வஸ்துதக பரிச்சேதராகத்தியம். இந்த தேசத்துல எம்பெருமான் இல்லைன்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல எம்பெருமான் சொல்ல முடியாது. இல்லை எம்பெருமான் இல்லை, இந்த வஸ்து எம்பெருமான் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா வஸ்துவும் எம்பெருமான், எல்லா காலமத்திலையும் எம்பெருமான் இருக்கான், எல்லா தேசத்திலையும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்படி தான் அனந்த சத்துவத்துக்கு அர்த்தம். அந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு இந்த குழந்தை, இந்த குழந்தை அழகா தெரிஞ்சுட்டு அது சொல்றது சர்வகத்வாத் அனந்தஸ்ய சயேவாகம் அவஸ்திதா, அவனே நான். என்ன அர்த்தம்? அவன் எனக்கு அந்தராத்மாவா இருக்கான், நான் அவனுக்கு சரீரமா இருக்கேன், சேஷமா இருக்கேன், அவனே எனக்கு சுரூபம், அவனுக்கே அவனே எனக்கு சத்தையை கொடுத்தவன், இல்லைன்னா எனக்கு சத்தையே வராது. அஸ்தி பிரம்மேதி வேத சந்தமேனம் ததோ விதருதி அப்படிங்கிறது உபநிஷத். பிரம்மன் இருக்குன்னு அவன் தெரிஞ்சிருந்தான்னாதான் அவனுக்கு சத்தையே வரதான். எல்லாரும் லோகத்துல இருக்கும், ஆனால் எத்தனை நாஸ்திகள் அவள்லாம் திருணப்பிராயால பார்க்கணுங்கிற, அல்லது பகவத் சுற்றுகள் அவள்லாம் பார்த்தா விஷ ஜந்துக்களை பார்த்தா எப்படி விலகி போவோமோ அதை மாதிரி அவளை விட்டு விலகி வந்துடணும் அப்படிங்கிற எம்பெருமானார் சாக்கிரதா சாஸ்திரிய நியமனாதிகாரத்துல சுவாமி தேசியம் உதாரிச்சிருக்கார். அதனால பகவத் சுற்றுக்கள் நம்ம திரும்பி பார்க்க வேண்டாம், அவள்லாம் சத்தைய இழந்தவா. அதே மாதிரி திருணப்பிராயால இருக்கா சில பேர் உதாசீனால் அனுபயால் பகவத் பக்தாலும் இல்லை அவள்லாம். அது மாதிரி பகவான் கிட்ட துவேஷிக்கிறவான் இல்லை, எப்பொழுதும் தின்னுண்டு 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 தூங்கிண்டு எரும காலத்தில் இது பண்ணிட்டு இருக்கா. வீணா போனவா அவள்லாம், அதாவது அவளுக்கு கால ஜீவனன்றதே இல்லை அவள். அந்த மாதிரி நாமெல்லாம் இல்லை, நமக்கெல்லாம் இவ்வளோ பாக்கியம் கிடைச்சிருக்கு. எப்ப கிடைச்சிருக்கு? நம்மெல்லாம் வாசிச்சு வயசு வந்து இதை மாதிரி சமயத்துலதான் வருது. ஆனால் இந்த குழந்தை இருக்கே கர்ப்பஸ்ரீமானா போயிடவே அதுக்கு அவ்வளவு எண்ணம் வசதி அவன்பிடிச்சு. எப்பேற்பட்ட ஞானம்? சர்வகத்வாதனம் தஸ்ய சயேவ அகம் அவஸ்திதா, ஞானிய சுவாத்தையுமே மேமதம். பெருமாள் சொல்ற ஞானியத்துவ ஆத்தையும் மேமதம். ஞானி ஞானி அப்படிங்கிறதுக்கு பாஷ்யகாரர் வந்து வியாக்கியானம் பண்ற, சங்கராச்சாரியர் விஷ்ணு தத்துவ வேதின்னு அர்த்தம் பண்ணார். ஆனால் எம்பெருமானாரோ ஞானி, தன்னுடைய சேஷத்துவ சுரூபத்தை தெரிஞ்சின்றவன், தான் சரீரமா இருக்கேன், தாசனா இருக்கேன், சேஷமா இருக்கேன் அப்படியும் தெரிஞ்சின்றவன் அப்படின்னு சொல்ற. அந்த மாதிரி இந்த குழந்தை தன்னுடைய தத்துவத்தை தன் சுரூபத்தை தெரிஞ்சுடுத்து தெரிஞ்சின்ற எப்பப்பாரு அவனையே பாடித்து மத்பக்தா எத்திரகாயிருந்து எப்பொழுதும் ஹரி ஹரின்றது குழந்தை. நாராயணனையே நம்பிச்சு, நாராயணனை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை உலகத்துல. எங்க பெருமாள் உயர்வர உயர்நலம் உடைய பெருமாள், அயர்வரும் அதிபதி அணை அமரர்கள் அதிபதியான பெருமாள், மயர்வரும் மதிநலம் அருளிய பெருமாள். இந்த பெருமாள் எல்லா இடத்துலையும் இருக்கிற பெருமாள், எங்கேயும் வியாபிச்சிருக்கிற பெருமாள் அப்படின்னு இந்த குழந்தை நம்புறது. இந்த குழந்தையினுடைய நம்பிக்கைக்கே அதை காப்பாற்றணும், அந்த குழந்தையை காப்பாத்தி ஆகணும், தன்னுடைய சாதுக்களை காப்பாத்தி ஆகணும், அதெல்லாம் காட்டணும். அது சொல்லிடுத்த குழந்தை
அதனால தன் சுரூபத்தை காப்பாத்தி ஆகணும். தன் சுரூபத்தை காப்பாத்தி ஆகணும். தன் சுரூபத்தை காப்பாத்திக்கிறது என்ன அர்த்தம்? தான் அந்த வியாப்தி பகிர்வாக்கி எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறவன், அதை காப்பாத்திக்கணும். அது இல்லைன்னாக்க அவனுக்கே போயிடுறது ரூபம், அவனுக்கே போயிடுறது, அது தவறு. அதனால எப்படியா தன்னை காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறது போதும். எம்பெருமான் என்ன பண்ணான் தெரியுமா? எல்லாத்தையும் உள்ள வந்தானா. சுவாமி சாக்கிர வர்றாரு ஜாஸ்திர, போயோபி ஹந்த வசதி எதிமே பவித்ரி யாம்யாசு துர்விஷாசு சமயக் பவிஷ்யதி ததஹ சரணாகதானாம் சம்ரக்ஷிதே இது ருதம் வரதத்வதீயம். இவரே எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ சரணாகத வஸ்திரன்னு உனக்கு பேரு, சரணாகத ரக்ஷகன்னு உனக்கு பேரு, என்னை காப்பாத்துறது உன் பொறுப்பு. நீ காப்பாத்துறேன்னு எனக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்லை, நான் திருப்பி நான் நரகத்துல மாற்றி முடிக்க போறேன். ஆனா என்ன தெரியுமோ, நீ என்ன காப்பாத்துறேன்னாக்கா பரிகாசம் பண்ற சுவாமி, நீ வந்து சரணாகத ரக்ஷகன் உனக்கு பேருக்கு பேர் இருக்கோ இல்லையோ அந்த பேர் உனக்கு போடும், நன்னா இருக்கும் போ உனக்கு. நீ கணக்க என்னை விட்டுட்டு நான் நரகத்தையே நான் அனுபவிச்சுன்றதே நினைச்சுக்கோங்க, அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு நான் நீ வந்து நிம்மதியா இருந்துட்டு போலாம் நீ. ஆனா அதோட பலன் என்ன தெரியுமோ, உனக்கு நல்ல பேர் நிற்கும் போ, நீ சரணாகத ரக்ஷகன் உன் எல்லாரும் இருந்துட்டு இருக்கா அது ரொம்ப நன்னா அமைஞ்சிடும் போ அப்படின்னு பரிகாசம் பண்ற சுவாமி. அதாவது நீ ரட்சிக்க ரட்சித்தாதான் உனக்கு அது நல்ல பேர், ரட்சிக்கல அந்த பேர் போயிடு. நீ இந்த குழந்தை பலனடைகிறது, இந்த குழந்தை விசுவாசம் சென்றிருக்கு, அதனால இந்த விசுவாசம் எப்படி விசுவாசம் நான் எல்லாரும் அவனை பரிகாசம் பண்றா. அந்த இரண்யகசிபனுடைய ராஜ்யத்துல அனைத்து பேரும் பயந்துண்டு இரண்யாயன மகா இரண்யாயன மகான்னு சொல்றா. ஆனா இந்த குழந்தையும் சொல்லிருக்கலாம், ஆனால் சாட்சாத் நாராயணனுடைய திருநாமம் இருக்கு, நம்ம எதுக்கு இரண்யன் இந்த பேரை சொல்லணும்? இதுதானே எனக்கு வந்து நான் கர்ப்பத்தில் இருக்கிற உபதேசிக்கப்பட்ட திருநாமம், இந்த நாமத்தான சொல்லணும். அது இதுதான் நான் சொல்லுவேன், இதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை இதை சொல்றது. அது பார்கடா வந்தன் நல்வி வட திருவேங்கட தந்தை பேர்பட சொல்லி பிதற்றி பித்தரன்றே பிறர் கூற ஊர்பட புக்கும் புகாதும் புலோகர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குடிப்பர் அமரர் கூறப்படுவாரே. நம்மழ்வார் சகிக்கிறார் இந்த திருவேங்கடமுடையாரனுடைய திருநாமங்களை சொல்றோம். கோவிந்தா கோவிந்தான் நம்ம கத்துறோம், கோவிந்தான்னு சொன்னா சில பேர் பரிகாசம் பண்ற பைத்தியம்னு. பித்தரன்றே பிறர் கூற அவ பைத்தியம் சொன்னா இப்படி என்ன நமக்கு எதுவா இருந்தாலும் சரி விஸ்வாசம் தான், விஸ்வாசம். இந்த விஸ்வாசம் இருக்கிற பரியந்தம் நமக்கு எந்த ஒரு தோஷமும் வராது, ஆனந்தமா இருக்கும் நமக்கு விஸ்வாசம். இந்த பெருமாள் கிட்ட நம்பிக்கை இருக்கிறதும் பெருமாள் கிட்ட இது பண்ணினோம்னாக்க அவர்கள் தொடப்படுவாரே நித்த சூரியெல்லாம் இவனை சேவிக்கிறாளாம் இந்த பக்தனை. அந்த மாதிரி இந்த குழந்தை பாடின்னு இருக்கு. அண்ணன் சாய்ப்ப என்ன பண்ண என்ன சொல்ற குணம்னுவோ ஸ்ரீவிழிபத்தூர் எழுந்துள்ளார். எழுந்துள்ளனாக்கா ஒரு போலீஸ் ஸ்ரீவைஷ்ணவர் அவர் வந்து திறமணிட்டு இருந்தார். ஆனா ஊரோட ஒரு மூலையில வர்ற ஜனங்கள் எல்லாம் திருவாடிபுரத்துக்கு வர்ற ஜனங்கள் எல்லாம் இப்படி போ அப்படி போன்னு சொல்லிட்டு இருக்க அந்த போலீஸ் அந்த சமயத்துல பேரழுந்த மாண்டவன் எழுந்து வழியாச்சு. கேட்டேதான் ஏம்பா ஸ்ரீவைஷ்ணவா இருக்கியே, கோயில்ல இங்கேயாவது போட்டு கூடாதா, இங்க போய் நீ இருக்கியே அப்படின்னு கேட்டேறான். அதுக்கு போய் சொன்னேரான் சுவாமி தாயாருடைய லீலா விபூதி அவருடைய விபூதியான இந்த திவ்ய பூமி, அந்த பூமியில கோயில் கிட்ட இருந்தான் இந்த இடத்துல இருந்தான் எல்லாம் அவ பூமி தானே, இதுவரையும் எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படின்னுட்டு அந்த போலீஸ் சொன்னேரான். இவருக்கு ஆச்சரியமான ஆச்சரியம் மனசுல கிளேசம் திருப்தி, இந்த போலீஸுக்கு இருக்கிற புத்தி கூட எனக்கு இல்லையாண்ணா நான் இதை மாதிரி சொல்லிவிட்டேனே அப்படின்னு கஷ்டப்பட்டுண்டு அன்னைக்கு ஒண்ணுமே அம்சே இல்லையா ராத்திரி. அடுத்த நாள் திருமால தாயார் மங்களாசாதனம் பண்ணணும்னு ஸ்ரீவிழுவத்தூர் எழுறாரு சுவாமி. எழுந்துள்ளினா அந்த தாயார் சந்ததிக்கு முன்னாடி அதே போலீஸ் நின்றுட்டு அங்க ஒழுங்குபடுத்தின் இருக்க, என்னப்பா நேத்து அங்க பார்த்தேன் இன்னைக்கு இங்க வந்துட்டியே, இவர் என்ன இருக்கு சுவாமி நேத்து வரையும் தான் வெளில இருந்தேன், அப்ப ஆச்சாரியன் கடாட்சம் கிடைக்கல, நேத்து தேவரையை அனுகிரகிச்சாச்சு, அனுகிரகிச்சிடவே இங்க எனக்கு கிடைச்சிடுச்சு, இப்போ ஆனந்தமா பெருமாள் பக்கத்திலேயே வந்துட்டேன், ஆச்சாரியன் கடாட்சம் கிடைக்காம இதெல்லாம் வருமா சுவாமி அப்படின்னுட்டு
அப்பவும் விக்ரம் ஆயிடுச்சு சுவாமிக்கு ஆண்டவனுக்கு. என்னடா பேசுற இந்த போலீஸ் அப்படின்னு விஸ்வாசம், இந்த நம்பிக்கை தான், இந்த நம்பிக்கையை காப்பாற்றணும். அதுக்கோசரம் எம்பெருமான் இந்த அவதாரத்தை எடுத்துக்கிற மீன்மன், அதுவும் ஹட்டாத் அவதாரம். அவன் எதை அடிக்க போறான், எங்க இருக்கான்னு கேட்க போறான். சர்வஜ்ஞனான எம்பெருமானுக்கே அது தெரியலையா? சர்வஜ்ஞனான எம்பெருமானுக்கே அது தெரியல. என்ன, இவன் ரஜோகுணத்தோட சேர்ந்தவன் கிரண்யன். ரஜோ குணத்தோட இருக்கிறதுனால அவன் எதை கேட்பான், எப்படி கேட்பான், என்ன கேட்பான்னு ஒன்றும் புரிய மாட்டேன்றது. அந்த சமயத்துல பெருமாள் எங்க எல்லா இடத்துலையும் பூந்து கொள்ளலாம், எல்லாத்துலயும் பூந்து கொண்டுட்டோம்னாக்கா எங்க அவன் வந்து கேட்கிறவனா, அங்க வந்து அவர் பிடிச்சு இல்லாமே அவதரிச்சு இல்லாமேன்னு முன்னாடி போய் எல்லாரதையும் பூந்துண்டானா எம்பெருமான். அவன் தலையெடுத்து ஒரு குழந்தையினுடைய விசுவாசத்தை ரட்சிக்கணும், அந்த விசுவாசத்தை காமிச்சு கொடுக்கணுன்றதுக்கோசரம். ஏன்னா இதை பெறற்றது இது, அப்படி ஏங்கிறது இந்த குழந்தை. இந்த பெருமாளை நினைச்சே எங்கின்னு இருக்கு. எத்தேற்பட்ட பெருமாள் இவர், ஆடி ஆடி அகங்கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மழுகி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று பாடி வாடும் இவ்வாணுதலே. இந்த பராங்குச நாயகி அப்படி இருக்கலாம், இப்படி நரசிம்மா நரசிம்மா அப்படின்னு பாடி பாடுறா, ஆடுறா, வாடுறா, நாடுறா, ஆடிறா, ஆடி ஆடி வரானாவோ, ஆடி ஆடி அகங்கரைந்து உள்ளெல்லாம் கரைஞ்சு போயிடுறதான். இந்த குழந்தைக்கும் அப்படி கரைஞ்சு போயிடுச்சு. பாடி பாடி எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமத்தையே பாடின்னு இருக்கு இந்த குழந்தை. அது மாத்திரம் இல்ல, கண்ணீர் மல்கி கண்ணில் அப்படியே ஆனந்த பாஷ்பம், ஆனந்த பாஷ்பம். எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருநாமத்தை சொன்னா, அவனுடைய கதையை கேட்டா, கதையை சொன்னாலோ, பாட்டை பாடினாலோ, அவனை கைங்கரியம் பண்ணாலோ, என்ன பண்ணாலும் எப்படி இருக்கும் தெரியுமோ, அப்படியே ஆனந்த பாஷ்பம். கொட்ட வேண்டாமோ, பெருமானை சேவிக்கிச்ச கண்ணில் அப்படியே கொத்தடும் பிரவாகம், பிரவாகம் கண்ணில் கொட்டணும், மனசு அப்படியே அகங்கரையணும். இந்த குழந்தை இருக்கே பிரகலாதன் அந்த மாதிரி இருக்கு. நாடி நாடி எங்க இருக்கான், எங்க இருக்கான் இது ஓடுறது. இரண்யகசிபு எங்க இருக்கான் உன் நாராயணன், எங்க இருக்கான் உன் நாராயணன், அவன் ஓடுறான். நாடி நாடி அவன் பார்த்துட்டு இருக்கான், அவனும் நாடுகிறான், இவனும் நாடுகிறான். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம், ஒருத்தன் பிரேமையினால ஓடுறான், இன்னொருத்தன் பிரேமை இல்லை தேஷம். சோமம் சொல்ற மொழியோ பொக்கிஷ்காமா பயாத்தம்சா தேசா சைத்யாதியோன்றுப்பாக சம்பந்தா கிருஷ்ணயோ யூயம் ஸ்னேகா பக்தியா வயம் பிரபம். நாரதர் சொல்ற இரண்டியோ அந்த மாதிரி இங்க, அதாவது கோபிகாஸ்திரிகள்னா காமம் ஆசை காதல் வசப்பட்டு அப்படியே தோண்டு தோண்டு விழடா. அப்படிப்பட்ட இடத்துல அவள்னா காதலிச்சு காதலிச்சே பெருமாள் அடைஞ்சு விட்டாவா. கோபியா காமா கம்சனும் பயந்து பயந்து போயிட்டான். ரிஷே ரிஷேஜு பிரசியாமின்றான் மாரீசன். எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த இவனுக்கு யாரு, இந்த கம்சனுக்கு பயமாவே இருக்கு, பயமாவே இருக்கு. பயத்தினால போனான். தேஷா சைத்யாதியோடுப்பாக சேத்யாதியா கேதிராஜன் சிசுபாலன் இவாள்லாம் இருக்காளே, அவள்லாம் தேஷம். பெருமாள் பேர்ல அவ்வளவு தேஷம். அந்த தேசத்துல வந்து கோச்சு கோச்சு பெருமாளை எப்படியா இது பண்ணணும்னு பார்க்கிறான். அதே மாதிரி இங்க ஹன்யன் ரெண்டு இவன் தேசத்தினால ஓடுறான். எங்க இருக்கான், அவனை கொண்டு போடுறேன், கொண்டு போடுறேன். எங்க இவனை அடிச்சுட்டானே, எங்க அண்ணன் கிரண்யாட்சன் அடிச்சானே, அவனை கொண்டு போடுறேன், சகோதரன் அடிச்சவனே. அவனுக்கு தேசத்தினால தேடின்னு ஓடுறான். அதே இந்த குழந்தையோ பிரேமையினால ஓடுறது. நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடு நீ வாடுதலே, வாடுறதான். ஆனால் பிரஹ்லாதன் வரவே இல்லை. ஏன், எந்த பக்கம் அவனுக்கு உத்தரவு பண்ணினாலும் அந்த சமயத்தெல்லாம் பெருமாள் வந்து காப்பாத்திட்டே இருக்க. அதனால இந்த விசுவாசமானது அவனுக்கு வந்து ஆனந்தமா அனுபவிக்கிறது இந்த குழந்தை. அதனால இந்த குழந்தையினுடைய சந்தோஷம், அதனுடைய விசுவாசம், அதெல்லாம் காப்பாற்றணுமா. அதுக்கோசரம் ஏற்பட்ட அவதாரமானது சிம்ம அவதாரம். அதை வந்து பார்த்துக்கோங்க, பொதுவா தேவதைகள் எல்லாம் பிரார்த்திக்கிறா,
அதெல்லாம் எல்லா அவதாரத்திலையும் பிரார்த்திக்கிறது தான், எல்லா அவதாரத்திலையும் பிரார்த்திக்கிறார் தேவதைகள். அதனால அவன் வந்து அவதாரம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த குழந்தை ஒரு வார்த்தை ஏ நாராயணா வா எங்க அப்பா கிட்ட வந்து நிரூபிணி அப்படின்னு சொல்லல, இது அப்படி பிரார்த்திக்கிற பக்தி ஒண்டிதான் பண்றது. இந்த குழந்தை பக்தி ஒண்டிதான் பண்ண தெரியுது. அதனால அந்த கிரமத்துல பார்க்கணும். நீங்க ராமாவதாரத்துல பெருமாள் போய் பெருமாள்கிட்ட போய் எல்லாரும் பிரார்த்திக்கிறா, நான் அவதரிச்சுடுறேன் அப்படிங்கிற பெருமாள். அதுக்கப்புறம் அவதரிச்சு சகுடும்பம் எல்லாரையும் வச்சு ஓய்வு கொடுத்தார் அப்படின்னு அனுசரிச்சார் பெருமாள். தேவதைகளையும் அனுகிரகித்து அந்த ராட்சசாலையும் அனுகிரகிக்கிறார் பெருமாள். ஆனால் இங்க இந்த குழந்தை பிரார்த்திக்கல இன்னும், நீ வா நீ வந்து என்ன ரசிச்சுடு, அதாவது எங்க அப்பனை கொண்டுபிடு, அல்லது எங்க அப்பா என்ன நிரூபி சொல்லல. குழந்தை அப்பா கேட்கிறான் எங்க இருக்கான் புள்ள, எங்கும் உடன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்குள்ளையால் என்று இரணியின் தூண்படைப்பேன். அங்கு அப்பொழுது அவன் நீங்க தோன்றிய அங்கு அங்கேயே எங்க கேட்டானோ அங்கேயே அந்த தூண்லையே அப்பொழுதே அங்கு அப்பொழுதே உடனே கொஞ்ச நாள் கேட்டு பிறக்கல, எப்ப அடிச்சானோ அப்பவே அவதரிச்சிட்டு பெருமாள். என்ன ஆச்சரியமான அவதாரம் அது! அந்த சமயத்துல பார்க்கிறான், என்ன ஆச்சரியம், அவனுக்கே ஆச்சரியமா இருக்கே, இப்படி ஒரு ரூபமா, இப்படி ஒரு ரூபமா, என்ன அழகான ரூபம், சிங்கம் அது, கம்பீரமான சிங்கம் அது, அழகா வருது அது. சிங்கத்தை பார்த்தவா யாரும் சிங்கம் துணையை பார்த்தா அவ்வளவு இச்சை வரமாட்டேன்றது, சிங்கத்தை பார்த்தா ஒரு ஆனந்தம் வருது, யானையை பார்த்தா அவ்வளவு திருப்தி வருது நமக்கு. அதே புளி முதலானவைகள்லாம் நமக்கு வராது. ஒரு சின்ன குழந்தை பார்த்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய பார்த்தா ஆனந்தமா இருக்கு, கருடனை பார்த்தா பரம திருப்தியா இருக்கு, ஒரு கிளைய பார்த்தா ஒரு திருப்தியா இருக்கு. சில மிருகங்களுக்கு மாத்திரம் இந்த ஒரு சுபாவம் இருக்கு. அதெல்லாம் பார்த்தா பெருமாள் பன்றியாகவும் அவதரிச்சார், நரசிம்மனாகவும் அவதரிச்சிட்டார், மத்தியமாகவும் அவதரிச்சார். ஆனா சில அவதாரங்கள்லாம் பார்த்தா ஆனந்தமா தெரிக்கிறோம். சில மிருகங்களை பார்த்தாக்கா, சில மிருகங்களை பார்த்தா நமக்கு எல்லாம் இது வரமாட்டேன்றது உற்சாகம். ஆனால் இந்த நரசிம்மனை பார்த்தாக்கா ஆனந்தம் வரதே, எப்பேற்பட்ட ஆனந்தம் வருது நமக்கு. அந்த சிங்கத்தை பார்த்தாலே அதனுடைய காம்பீரியம், அது ஆடுறதும், அது எரிச்ச வாயன்றதை நிரூபிக்கும், விழிக்கும். அது சிரிக்கிறதா சிரிக்கலையாறது நமக்கு தெரியாது, பார்த்தா அது சிரிக்கிற மாதிரி இருக்கும், கிட்ட போனாலும் தெரியும் அது சிரிக்கிறதா இல்லையான்னு. அந்த மாதிரி இந்த சிங்கத்தை பார்த்தாலே சந்தோஷமா இருக்கே பெருமாளே. நிற சிம்மமா, நிறுன்னா மனுஷியன், சிங்கம் ஒரு மிருகராஜன், இந்த ரெண்டு தீவிர இதை எடுத்துன்னு வந்துட்டானே எம்பெருமான். அதை பார்த்தா எவ்வளவு ஆனந்தம் வரும், அற்புதமா ஆனந்தம் சொல்றான். அங்கு அப்பொழுதே அவன் வீய தோன்றிய விழருது. அவன் அவன் என்ன அர்த்தம், அவனுடைய அகங்காரம் போறது. அவன் அழிக்க முடியுமா, பெருமாளாலே அழிக்க முடியாது, அவனுடைய அகங்காரம் தான் போறது. இங்க அகங்காரம் என்ன, அவனுக்கு நான் 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 இருந்தான் அவன், அத போகணும். ஏன்னா பெருமாள் ஆழ்வார் சொல்ற, நீர்மை முதன்றவை வேர் முதல் மாய்த்து இறைசேர்மன் இயத்து அதனே இறையில்லேன். நீர் நுமது ஆழ்வாருக்கு இஷ்டமே இல்லையா, அது மாதிரி சொல்றதுக்கு நான் அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை, எனது அப்படின்னு சொல்றதுக்கு இஷ்டம் இல்லையா. நான் சொன்னாக்கா ஐயோ அப்படி சொல்லி கூட அகங்காரம் எனக்கு வந்துடக்கூடாது, எனது அப்படின்னு சொன்னாலும் அகங்காரம் வந்துடக்கூடாது. அதனால நீர் உமதுங்கிற ஆழ்வார், அதனால இந்த அகங்காரமானது போடவே கூடாது. அவனுடைய அகங்காரத்தை போக்கடிக்கணும், அகங்காரத்தை போக்கடிக்கணும்னாக்கா அவனுடைய தேசத்தை யோகம் பண்ணி விட்டுருந்தோம், அதுதான் வதம். ஏன்னா அவன் பிரார்த்திச்சுருக்கான், ஆயுதம் இல்லாமல், அது இல்லாமல், இது இல்லாமல் வரிசையா சொல்லிட்டு போறான். அப்படி சொல்லிட்டு போனதுனால அவன் வீய அந்த அகங்காரம் போகணும், அகங்காரம் போகணும், அகங்காரம் போயிடுச்சுனாக்க அந்த அகங்காரம் எப்படி போகணும், நல்ல சிந்தனையால போகலாம். அது குழந்தைக்கு வந்தது, ஆனால் அவனும் நல்ல தபஸ்வி தான், ஆனால் அந்த ரஜோகுணமானது சாபத்தினால அது மறைஞ்சு போயிடுச்சு. அதனால அவனுக்கு அது வரல, அது வராததுனால அவன் ஆடுறான். அந்த அவன் ஆடுறான் இல்லையோ, அந்த அவன் அப்படிங்கிறத போக்கடிக்கணும், அவனை பிரிக்க கூடாது.
அவன் பிரிச்சிருந்தான் பெருமாளுக்கு சேர்ந்து. பெருமாளோட தெரியாம நான் எம்பெருமானுடைய சொத்து, எம்பெருமானுக்கு சேஷம், எம்பெருமானுடைய தாசன் நானு அப்படிங்கிற என்ன வந்திருக்கணும் அவனுக்கு, அது வரல. அதனால அவன் நீய அவன் கே வேணும். அவன் விழுந்துட்டான், உடனே எம்பெருமான் கிட்ட நேரம் போயிட்டான். அங்க அத மாதிரியாக இப்போ நிகதே ரேவ ஹிதத்தாராம். எதிரிகளை பெருமாள் அடிச்சா கூட நிகதம், அடிக்கிறது கூட ஹிதத்தா, அதுவும் ஹிதம்தான். அப்ப பெருமாள் அடிச்சேர்ன நிகிரகம் கூட அனுகிரகமா மாறுதுன்னாக்க என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! ஏன்னா ஒருத்தர் அடிச்சா வலிக்குதானே வலிக்கணும், அடிக்கிறதே அனுகிரகமா போயிடுச்சு. அதுதான் எம்பெருமானுடைய சுபாவம். அப்படி அற்புதமா பெருமாள் வந்து இங்க நடந்துக்கிறேன். அதனால அவன் வீய தோன்றிய என் சிங்கப்பெறான் திறமை யாராயின் தீர்மைத்தே. இந்த சிங்கப்பெறானுடைய அவனுடைய நீர்மையும் சரி சீர்மையும் சரி, நீர்மை குழந்தைகிட்ட, சீர்மை அவன்கிட்ட, யாருகிட்ட, இந்த இரண்டு விருப்பு கிட்ட. ஏன்னா அவன் சுத்தமா நினைச்சிட்டு இருக்கான் பெருமாள, அந்த சீர்மையை காப்பாத்திட்ட காமிச்சு கொடுக்கிற பெருமாள். நீர்மை, நீர்மைன்னு என்ன அர்த்தம், சௌசீல்யம், இறங்கி வர்றது, இறங்கி வர ஒரு குழந்தை. அந்த குழந்தை வந்து அதை நம்ப, அது நம்பின் இருக்கு. அது அவர் பெருமாளுக்கு குழந்தையா இருந்தாலும் ஒண்ணுதான், பெரியவாளா இருந்தாலும் ஒண்ணுதான். தயாது சுதவாயசிரௌபதி விபீஷண புஜங்கமே பவத்பரதமாஷிதா. அதாவது அபிஷேக சுவாமி சேர்க்கிறார், கயாது சுதன், கயாது அப்படின்ட்டு இந்த பிரசாதனுடைய தாயாருக்கு பேர். சினிமாவெல்லாம் வரும் லீலாவதி, லீலாவதினுட்டு அதெல்லாம் கிடையாது. கயாது, கயாதுன்னு அவளுக்கு பேரு. அவருடைய பிள்ளை பவத்பத சமாசிதா பய விமுக்தி மாபுரியதா லபேமி ததாவயம் அப்படிங்கிற சுவாமி எங்க. அதாவது பெருமாள், பெருமாளுடைய திருவடியை யாரார் பாருங்கோ, கயாது சுதன் ஒரு குழந்தை பிள்ளை பிரசாதாகுவான். அடுத்தது வாயசம் ஒரு காக்கரசுரன், விரதன் ஜிரத புங்கவன் கஜேந்திரான், அப்புறம் திரௌபதி. இப்படி விபீஷண புஜங்கமம் ரஜகணாம்பரீஷாதையாக அம்பரீஷன் மகாவராஜர். அந்த மாதிரி ஆதிசத்தினால் இருப்பாங்க யாரார் வேணுமோ அத்தனை பேர் எடுத்துக்கோங்கோ. இப்படி அனைத்து பேரும் அவத்பத சமாஷ்டிதா பயமுக்தி மாபுரியதா லபேமகி ததா பயம் பயம் சபதி அப்படிங்கிறது அங்க பார்த்துக்கணும். சபதி ரங்கநாதத்பயா, சபதின்னு உடனே அர்த்தம். இவரு அவன் வந்து இரண்டு கிழக்கு இங்க இருக்கானா, இருக்கான் தூண்ல இருக்கானா, தூண் என்ன தூண்புடி இருக்கான், தூண்ல இருக்கான், இந்த தூண்ல இருக்கானா, இருக்கான் அடிச்சு பார்த்தான் வெள்ளம் வந்துட்டே இருக்கிறவன். சபதி உடனே தானே பண்ணேன், போய் பிரார்த்திக்கிறார் வீழ்ச்சி ஆழ்வான். உடனே சபதி அங்க சரணாதி ஏத்துட்டார். திரௌபதி எங்கேந்தோருக்கு கத்தரா, போ கிருஷ்ணாச்சுத புக்கபாலய ஹரே போ பாண்டவானாம் தகேன் பாசி பாசி சுயோதனாத்ய பகுதாம் போ ரக்ஷ மாமாசுராம் இத்தித்தோக்ஷய வஸ்திர சம்பிரததனம் யோபாலய திரௌபதீம் ஆர்த்தத்ராண பராயணஸ்த பகவான் நாராயணோ மே கதிஹீம். கிருஷ்ணா துவாரகா நடையா, அச்சுதா வார்த்தைகள்லாம் பாருங்கோ, அச்சுதா நழுவாதவன், சுதன்ன நழுவுறவன் அர்த்தம். அச்சுதன், அச்சுதன்னை என்னைக்கும் பக்தால விட்டு நழுவ மாட்டான், அடியவர்க்கு மெய்யன், தாச சத்தியன் அப்படின்னு அர்த்தம். இப்ப ஸ்ரீவைஷ்ணவர் தன்னுடைய பக்தாளுக்கு என்றைக்குமே என்றைக்கும் உண்மையா இருக்கிறவன் அப்படின்னு எங்கேந்தோ கூப்பிடுறாவோ. அவ அத்தினாபத்துல இருந்து செஞ்சா பெருமாளை பிரார்த்திக்கிறா, இவனோ துவாரகாபுரியில இருக்கான் எம்பெருமான், அங்கிருந்து ரிஷித்தேனி உடனே சபதி கஜேந்திராழ்வான் கூப்பிட்டான் சபதி உடனே. எல்லாம் யாரார் எப்படி எப்படி கூப்பிடுறாளோ உடனே உடனே ஓடிருந்து ஓடிருந்து அம்பரீஷ மகாராஜர் சரணடைகிறார். உடனே சக்கரதாரா கிளம்பிடுறார். இவாளுக்கெல்லாம் சபதி ரங்கநாதத்தையா நீ உடனே பண்ணினியே, அதான் நாங்களும் தன்னை சரணடைஞ்சு விடுறேன் அப்படிங்கிற. அதனால கையாட்டு ஒரு குழந்தை அது இங்க சரணடையில பிரார்த்திக்கல. இந்த
ஜனநாயகத்துக்கு கேட்கறான், கேட்டதுக்கு பதில் சொல்றது குழந்தை. சொன்ன உடனே உடனே அடிக்கிறான், உடனே அவதரிச்சார் பெருமாள். எப்பேற்பட்ட ஆவிர் பாவம் சகாப்பட்டல பீஷனே பரபசாத்த ஆசோத்பதே சுரக்கிருதி பரிஸ்புட பிரகடிக்கிறேன் வைக்கிறேன். எப்படி எல்லாம் போயிடுச்சு முடிஞ்சு. அதுவும் அந்த இரண்டு பார்க்கலாம் அப்படி மாறுறதான் கோபம் தாண்டவம் ஆடுறது. குரோதம் குரோதம் வந்ததுன்னா என்ன ஆகுறது? புத்த கன்யா குரு உணபி. ஒரு கோபம் வந்ததுன்னாக்க ஆச்சாரியனோட கொண்டு போடுவானா. கோபம் வந்ததுன்னாக்க ஒருத்தனுக்கு அந்த மாதிரி இங்க பெருமாளுக்கு கோபம். என்ன கோபம்? பக்தாரெல்லாம் ரட்சிக்கிறாளே படுத்துறானே இவன், பக்தாரெல்லாம் படுத்துறானே, இந்த குழந்தைய படிச்சிருக்கானே, விஷத்தை கொடுத்துட்டானே, கீழே போட்டானே, எத்தனை அத்தனையும் இந்திரவன் காப்பாத்திருக்க. ஆனால் இப்படி இருந்துச்ச ஒரு காலகட்டம் வரைச்ச அது அவனுக்கு ஏத்த சமயம். அந்த சமயத்துல அவனை வதம் பண்ணிருந்தான், அதனால ஓடி இருந்தான் இல்லையா இந்திரமான். இது எத்தனை அழகான காரணங்கள். எல்லாத்தையும் ஒன்னா யோசித்து எப்படி எழுந்துள்ளேன். அது பெருமானுடைய வைபவம் சாமான்யமானதில்லை. அந்த நசிம்மனானவன் இப்படி அவதரிக்கிறான். அந்த அவதரித்தான்னாக்கா அவனுடைய ரூபங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்கோ, அவன் பார்வை எப்படி இருக்கு பாருங்கோ. அது இந்த குழந்தையை காப்பாற்றணும்ன்ற உத்தேசத்தானே வரான் இவன். குழந்தையை காப்பாத்துறது தானா அவனுக்கு ரூபம் உத்தேசியம். அதே மாதிரி தேவதைகளை காப்பாத்துறது அடுத்தது. பாது பிராணமே பித்ராணம் நேருடைய பாஷ்யக்காரர் அதுக்கோசனம். இப்படி இருக்கிற இந்திரமான் அற்புதமா அவதரிக்கிற அவதரிக்கிறத சுவாமி தேசிகன் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அனுபவிக்கிற. என்ன அனுபவிக்கிற? பக்தஸ்தான வசிஷோ பரிபாலனாய பத்ராம் நிருசிம்ம கோஹனாம் அதிஜக்முஷஸ்தே அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது பக்தஸ்ய தானவசிஷோ, பக்தன் பக்தனான இந்த குழந்தை தானவசிஷு. தானவன் அசுரன், அசுர ராட்சசன் இவன். இந்தோ ரஜ பிரகிருதி, ஆசுர பிரகிருதி அவன். ஆனா இந்த குழந்தையோ பரம சாத்விக பிரகிருதி. இதான் ஒரே இந்த அப்பன் அப்பான்றவன் ராட்சசனா இருக்கான், அசுரனா இருக்கான், ரஜோ ரஜ ராஜச குணத்தோட கூடின இந்த பிரகிருதியா இருக்கான் இவன். ஆனா இந்த குழந்தையோ சத்த குணத்தோடையே சேர்ந்திருக்கு பகவத்துக்கு. அவன் பகவத் பக்தி, பகவத் விரோதி. இவனோ பகவத் பக்தன். அவன் பகவானுடைய எப்படியாவது அவனை அலட்சியை பிடிச்சு அவனை கொண்டு பண்ணும். பெருமாளை கொண்டுன்னே பார்க்கிறான் அவன். இந்த குழந்தையோ பெருமாளையே சேவிச்சுட்டு இருக்கணும்ன்றது. எப்படி ஒத்தருக்கொத்தர் எவ்வளவு பேதம். அதனால பக்தர்க்கு தான விசேஷம். அவன் பிறந்தது ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனால் அவனுடைய குணங்கள், அவனுடைய பக்தி இந்த குழந்தைக்கு எப்படி வந்திருக்கு? சிசு பக்தர்க்கு தான விசேஷம். ஒரு குழந்தைக்கு இதை மாதிரி வந்திருக்கே. பரிபாலனாய அவன் பரிபாலனமா, சிசோகோ பரிபாலனாய குழந்தையினுடைய பரிபாலனம்னு அர்த்தம். குழந்தைய வாக்கு, அந்த வாக்கு இருக்கே குழந்தை சொல்லிட்டு சொல்லியோ எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் இந்திரமான் அப்படின்னுட்டோ. அத அந்த வார்த்தையை காப்பாற்றணும் ஒண்ணு. ரெண்டாவது அந்த குழந்தைய காப்பாற்றணும். மூணாவது தேவதைகளை காப்பாற்றணும். நாலாவது இந்த அசுரனையும் காப்பாத்தி ஆகணும். எவ்வளவு நாள் தான் கஷ்டப்படுவான். இந்த பாபம் தானே அவனை பண்ண வைக்கிறது. பாபம் பிரஜ்யாம் நாசகதி பிரியமானம் புனப்புனகா. அதனால இந்த பாபமானது பிரஜைய ஞானத்தை மறைச்சுட்டே இருக்கும். பண்ண பண்ண திரும்ப திரும்ப இந்த பாபம் அதிகரிச்சுட்டே போறது. அப்படி இருக்கிறதுனால இந்த பாபம் அதிகமாக அதிகமாக இன்னும் மோசமான செயல்கள் அதிகமாகும். அதனால சாத்விக பிரகிருதிகள்லாம் கஷ்டப்படுவார். இது ஒன்றும். ரெண்டாவது அவனே போக போக ரொம்ப கஷ்டப்பட முடியாதுமே. அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது. அதனால பக்தஸ்தானவசிஷோ பரிபாலனாய பத்ராம் சிம்ம குஹனாம் அதிஜக்முஷஸ்தே. பத்ராம் பத்ராம்னா மங்களகரமா, மங்களகரமான இந்த குஹனா, இந்த இந்த ரூபத்தை எடுத்துட்டே இருக்கிறோமாள். இந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துன்னு வந்துட்டே இருக்கிறோமாள்.
எப்பேற்பட்ட அழகான பத்ரம் மங்களகரமான ரூபம் இது. இந்த மங்களகரமான ரூபம் எடுத்துக்கிறது என்பது விசேஷம். பெருமானுக்கு எதுதான் மங்களகரம் இல்லை? பவித்ரானாம் பவித்ரம் ஜோ மங்களானாம் ச மங்களம் அப்படின்றோம். இது வந்து பிஷ்மாச்சாரியர் சொல்றது. சுவாமி ஒருபடி மேல போயிட்டார், மானாதீத பிரதிதேபவாம் மங்களம் மங்களானாம். எம்பெருமான் தான் எல்லாத்துக்கும் மங்களம், அவனுக்கே மங்களம் பிராட்டி, அவனுக்கே மங்களம் பிராட்டியா இருக்காது. அதனால அந்த மாதிரியான பத்ரம் ரொம்ப எல்லா ரூபமும் அவனுடைய மங்களகரமான ரூபம் தான். எல்லா ரூபமும் மங்களகரம் தான். ஆனா இந்த ரூபம் இருக்கே எல்லாம் உகந்த ரூபமா இருக்குது. என்ன இது? ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்றா, சர்வோபியம் சமாசிரித்ய சகலம் பத்ரமஸ்னுதே ஸ்ரீயா ச பத்ரய ஜுஷ்டோ யஸ்தம் பத்ரம் நமாம்யஹம். பாருங்கோ, அந்த நிசுந்த பெருமாள் இருக்காரு, அவரை நாங்க வந்து சேவிக்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் மங்களகரமான ரூபத்தோட கூடினவர். அந்த மங்களகரமான ரூபத்தோட கூடினவர் ஒன்று இல்லை, மங்களகரமான பிராட்டியோடு சேர்ந்து இருக்கார் அவர். இவர் மங்களமானவர், மங்களகரமான பிராட்டி லக்ஷ்மியாலிங்கதே வாம பார்க்கணும் இல்லையோ. அதனால இந்த பிராட்டியோட மங்களகரமான பிராட்டி, மங்களகரமான நிருசிம்ம மூர்த்தி, அது மங்களகரமான இந்த ரெண்டு மூர்த்திகளையும் எல்லாரும் ஆசிரியிக்கிறார், சேவிக்கிறார். அப்படி சேவிச்சாக்க இவாளுக்கு சகலம் பத்ரம், அனைத்து மங்களும் வாழ்க்கை வந்துடுறதான். அப்படிப்பட்ட மங்களமான ரூபத்தை உடையவன் எம்பெருமான். பத்ரம் அஸ்னுதே, சகலம் பத்ரம் அஸ்னுதே, அஸ்னுதே என்ன அனுபவிக்கிறான்னு அர்த்தம். அனைத்து மங்களங்களையும் இவ அனுபவிக்கிறார், அற்புதமா அனுபவிக்கிறார். அவ்வளவு வசந்த இவாளுடைய ரூபம் இருக்கு, பெருமாளுடையும் பிராட்டியினுடைய இதையும் ரூபம் இது. அதனால இந்த இடத்துல சொல்றது என்ன எப்படின்னாக்கா, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இது. பெருமாள் மங்களகரமானவர், ரூபம் மங்களகரமானது, இந்த பிராட்டியினுடைய ரூபம் ரூபம் என்ன சுரூப ரூப விபவம் எல்லாமே மங்களகரமானதாச்சு. அது மாதிரி சேவிக்கிற பக்தன் ஒன்று சாமானியப்பட்டவனா, அவனுடைய மனசும் மங்களகரமா இருக்கு, அவனுக்கு அனைத்து மங்களங்களும் வேணும். அந்த மங்களங்கள் அனைத்தும் வேணும்னாக்க அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இவா ரெண்டு பேரையும் ஆசிரியச்சிடுறான். அதனால பத்ராம் நிருசிம்ம குகணாம், ஆச்சரியகரமான ரூபமா குகணாம், ஆச்சரியகரமான ரூபத்திருத்தான். யாரும் எதிர்பார்க்கல, இரண்டு விதமும் எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்கல. யோசிச்சு யோசிச்சு எடுத்த ரூபம் இது. இவன் அடிச்சாகணும், அது சிம்மமா வரணும். என்ன மிருகராஜன் இவனோ ராஜாதிராஜ சர்வேஷாம் விஷ்ணு பிரம்மமயோ மகான் அப்படிங்கிறது. ராஜாதிராஜனான எந்திரமான் மிருகராஜனுடைய ரூபத்தை எடுத்துட்டு தன்னுடைய பக்தனை ரஷிக்கிறதுக்கோசரம், இரண்டு சூரியனையும் ரஷிக்கணும்ன்றதுக்கோசரம் இவன் எழுந்திருக்கான். அந்த மாதிரி இவன் இது ரூபம் இது. இப்படி ரூபத்தை எடுத்துட்டு இங்க எழுந்துள்ளதுனால அது ஆச்சரியகரமான ரூபமா. அதிஜக்மோஷஸ்தே, நீ அடைஞ்ச அடைஞ்சவனான உன்ன அவன் வந்து எங்க இருக்கான்னு கேட்க போறான். எங்கும் புலன் கண்ணன் கணன், எங்கும் புலன் கண்ணன் தானே, எங்கேயும் எல்லார்டையும் இருக்கான்னாக்க எங்க இருக்கான்னு தெரியாது. அதனால உலகத்து முழுக்க அனைத்து இடத்துலையும் உள்ள போகணுட்டான். அப்பதான் பெருமான வந்தர் பயிற்சி பஸ்தரும் யாத்தி நாராயணன் நேரம், எல்லா இடத்துலையும் நாராயணன் எல்லாத்தையும் உள்ள போகணுன்னு இருக்கா நிரூபிச்சு அந்த இடம் நம்ம கூட இடத்துலாம் சொல்லிடுச்சு. தெய்வானுப்பிராபிஷத்து சதன பிரவிசியெல்லாம் எல்லாம் பார்த்துட்டோம். ஆனாலும் கூட இங்கதான் அழகா இருக்கு, இங்கதான் அழகா இருக்கு. ஏன்னா ஒரு வஸ்து கூட எல்லாத்துலையும் உள்ள போகணுன்ட்டு. ஆனா அவன் அடிச்சது என்னது? ஒரே ஒரு ஸ்தம்பம் தான். ஸ்தம்பைக வர்த்திய மதுநாபி கரீசனூனம் தைலோக்கியமே ததகிலம் நரசிம்ம கர்ப்பம். அதனால மீதி மூணு லோகங்களும் அந்த ஒரு ஸ்தம்பத்தை காட்டிலும் மீதி எல்லாம் இன்னைக்கு நரசிம்மம் தான் உள்ள எழுந்துள்ளிருக்க நமக்கு தெரியல. அதனாலதான் ஆத்துல ஒரு தூண் நட்டு வச்சிருந்தேன். அந்த மாதிரிலாம் கம்பம், கிராமங்கள்லாம் கம்பம் இருக்கும் ஆத்துல. அந்த கம்பத்து மேலக்கா சில பேர் என்ன பண்ணுவோம்னாக்க, நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம் கிராமத்துல, நீங்களாம் கூட பார்த்துருக்கலாம். பாத்திரல ஒரு திண்ணை இருக்கும், இந்த திண்ணையில வந்து அழகா சாந்திருக்கிற மாதிரி அழகா இருக்கும். அந்த சேர்த்துக்கிட்ட சாந்துட்டு எதிர வந்து தூண் நிற்கும்,
கம்பம், அந்த கம்பத்துல சாய்ந்தர காலத்துக்கு கம்பத்தை வச்சுருவோம். நீங்க தோப்பனாய தாயெல்லாம் வச்சுட்டு போவா, அந்த கம்பத்துக்கு எதனா கால கூடாது எடுக்கல அப்படின்னு கட்டிட்டு போவா. ஏன் அப்படின்னாக்கா அதை மாதிரி பண்ணக்கூடாதுன்னா பெருமாள் உள்ள இருக்க, நரசிம்மன் இடத்துல இருக்கு, அதனால அது இது பண்ணக்கூடாது. அதனால சம்பைக்க வர்த்த மதுநாதி கரீஷன் ஊனம் ரயிலோக்கியமேதகிலம் நரசிம்ம கர்ப்பம். நரசிம்மனுடைய கர்ப்பமாக தான் அது இருக்கு. நரசிம்மனை கர்ப்பத்தனுக்குள்ள தனக்குள்ள வச்சுருக்க அனைத்து லோகங்களும் இருக்கு. அந்த மாதிரியாக இந்த நரசிம்மனானவன் நம்மளை ரட்சிக்கணும்ன்றது அது அந்த சமயத்துல பிரஹ்லாதாழ்வானுடைய பக்தி கோசரமும் அந்த இவ ஹிரண்யகசிபுவனுடைய அவனை அடக்கணுன்றது கோசரமாகவும் தேவதைகளை ரட்சிக்கிறதுக்கு போதும் அந்த சமயத்துல. ஆனால் இப்ப என்னாச்சு, எல்லாருக்குமே அவன் பரமசேவியனா இருக்கான். எங்க திருவேங்கட முனையானுக்கு இந்த நரசிம்மனுடைய அனுகிரகத்தினாலதான் கல்யாணம் ஆச்சு. நரசிம்மனுக்கு நரசிம்மனை சேவிச்சுதான் இந்த பெருமாள் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா புராணம் சொல்றது மகாத்மியங்கள். அதனால பெருமாளுக்கே சேவியன் சகபத்யா விசாலாட்சிய நாராயணம் உபராகமத்து அப்படிங்கிறது ராமாயணம். நாராயணம் உபராகமத்து இது வந்து அங்க இருக்கிறது உள்ள ஸ்ரீராமன் பெருமாளோ ரங்கநாதன். அந்த ரங்கநாதனை ஆராதனம் பண்றதுக்கு இந்த பெருமாளை எழுந்துள்ள என்னம்மா என்னம்மா பெருமாளை செய்கிறதுக்கு பெருமாளை எழுந்துள்ள பெருமாளை செய்கிறது பெருமாளை எழுந்துள்ள அத மாதிரி அதான் பாருங்க சகபத்யா விசாலாட்சியா நாராயணம் உபாகமத்து நாங்க இது சுவாமி பாதுகாசிரே விஷயத்தை மிக விசித்திரம் நித்தியுக்த சிஷேவே தசரத தனையஸ்தன் ரங்கநாத சுவாமியவே அப்படிங்கிற. அதனால அது மாதிரி இங்கேயும் திருவேங்கர முறையான் நரசிம்மனுடைய அனுகிரகத்தினால கல்யாணம் பண்ணிண்ட அந்த மாதிரியாக இது விசேஷமானது. அதனால இது எல்லாருக்கும் பரம சேவனா இவன் எழுந்திருக்கான். இது ஒரு மாதிரியான அனுபவம். அதே தசாவதார ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது சூனா பிதாமக்ஷபூர் அப்படிங்கிறார். சூனா பிதாமக்ஷபூர் இந்த பிரபஞ்சத்துக்கே அந்த கம்பம் இருக்கோல்லையோ ஒரு ஒரு தூண் தானே இது பண்ண உடைச்சான். எந்த தூண்லேருந்து எம்பெருமான் எழுந்துள்ளினானோ அது அனைத்து லோகத்துக்கும் பிதாமகியா போயிடுச்சும். ஏன்னா இவன் சர்வலோக பிதா, இது அத்வம் மாதாத்வம் அப்படிங்கிற ஆள வந்தார். தாயும் தந்தையுமாய் அப்படிங்கிற நம்ம ஆழ்வார். இப்போ பிதா அப்படின்னுட்டு எம்பெருமான சொல்றோம். அப்போ அந்த பிதா அவதரிச்சது எங்க அப்படின்னு இந்த கம்பத்துல இருந்தாலும் அவதரிச்ச. அதனால அந்த கம்பமானது பிதாமகியா போயிடுச்சு இந்த பிரபஞ்சத்துக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கே பிதாமகியா போயிடுச்சு. இதுல சுவாரஸ்யம் பிதா அப்படிங்கிறதுக்கு அந்த ஸ்தோத்திர பாஷ்யத்துல சுவாமி தேவசிங்கன் வந்து வியாக்கியானம் பண்ற பிதா ரக்ஷகா அப்படிங்கிற ரக்ஷகன். பிதாக்க ரக்ஷகன் என்ன, இவன் தான் சர்வ ரக்ஷகன். லோகத்தில் இருக்கக்கூடிய பிதான்றவன் அவன் என்ன பண்ணுவான், அன்னதா ஜனிதா உபநேதாச்ச எஸ்த வித்யாம் பிரயஸ்தரி அன்னதாத்தா பயத்ராத்தா பஞ்சைதே க்ஷமிச்சுக்கோங்க. குழந்தை வந்து பேரன் நீங்க படுத்துறான் என்னவோ அவனுக்கு வந்து வெயில் முடியிற போல இருக்கு. ஆனால் நடுநுள்ள அழகு கொஞ்சம் இடைஞ்சலா இருந்தாலும் இருக்கும் க்ஷமிச்சுக்கோங்க. இப்போ இந்த இதுதான் ரக்ஷகன்றது. என்னன்னா அவன் பிதா யாரா இருப்பிதா அப்படின்ன, முதல்ல ஜென்மாவை கொடுக்கிறன் கொடுக்கிறவன் பிறப்பை கொடுக்கிறவன், உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணி வைக்கிறவன், ஞானத்தை கொடுக்கிற ஆச்சாரியன், அதுக்கப்புறம் அன்னம் போட்டு இந்த உடம்ப போஷிக்கிறவன், கடைசியில பயத்திலிருந்து விடுபட வைக்கிறவன், பயத்திலிருந்து ரட்சிக்கிறவன். இப்ப அஞ்சு பேரையும் பித்ருக்கள் பிதா அப்படிங்கிறது. இந்த மாதிரி அஞ்சு பேர் ஜெனிசா சோபனே தாசே
எஸ்தஹித்யாம் பிரயச்சதி அன்னதாதா பயத்ராதா பஞ்சை இதே பித்தர ஸ்மிருதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு பெருமானோ சர்வ ரட்சகனாக இருக்கான், எப்பொழுதும் நம்ம ரட்சித்தின் இருக்கான். அதனால இவன் வந்து பிதாவா இருக்கான். இந்த பிதா சர்வ ரட்சகனான பிதாவானவன் எங்கிருந்து உண்டானாக்க, இந்த தூண்லேருந்து அவதரிச்சான் இல்லையா, தூண்லேருந்து அவதரிச்சதுனால இவனுக்கு வந்து இந்த தாயாருங்கிறது அடுத்த இந்த ஸ்தம்பம். அதனால நமக்கு எல்லாம் பிதாமகியா போயிடுச்சு, பாட்டி பிதாமகின்ற ஸ்தானத்தை இந்த ஸ்தம்பமானது அடைஞ்செடுத்து இப்படின்னு இங்க அனுபவிக்கிறார். அதே காமாசிகாஸ்திரத்திலையும் தயாசுலகத்திலையும் சொல்லச்ச சரோஜ சதுரி சாதிரிச்சா எதிர்ஷத்தே வியஜதே, ஒரே திருக்கண்கள் தான் பெருமாளுக்கு. தேவதைகள்லாம் பயப்படுறா, இது குரோதமூர்த்தியா இருக்கு, கோபம், இந்த இரண்டு விஷய பேர்ல இருக்கிற கோபம், அதுவும் சிம்மம் கர்ஜிச்சிண்டு வருது, என்ன பண்ணும். சதாபடல பீஷணே அட்டகாசம் பரவசாத்தே பறிப்போட்டது பிரகிருதிக்கேது பக்திரேகிறது. இந்த மாதிரி முஞ்சில்லாம் குறுக்கி போய் இடிக்கு போய் கண்ணம்லாம் கலத்துறது. அந்த சமயத்துல தயே பிரசஸ்ரீசிதுகு தனுஜதிம்ப தத்தஸ்தனா, தனுஜன் தனு, அந்த தனுவுக்கு பிறந்த தனுஜன் வந்தியோ, அதாவது இந்த அசுர பிரகிருதி, அசுர பிரகிருதி அப்படினால அவனை அடிக்கணும். அவன் அடிக்கிற சமயத்துல அவனை பார்க்கச்சேதான் குரோதம் ஏறுறதும், குரோதம் ஏறுறது. ஆனால் இவனை பார்க்கச்சே இவன் தேவதையெல்லாம் பயப்படுறான், ஐயோ இத மாதிரி நம்ம குழந்தைய பார்த்துட்டோ, குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது அப்படின்னுட்டோ. அந்த சமயத்துல குழந்தைய பார்க்கச்சே மாத்திரம் பெருமாள் கண்ணு அந்த குரோதம் தெரியக்கூடாதுன்னு தயாதேவி போய் இந்த பெருமாளுடைய திருக்கண்களில் போய் உட்கார்ந்து கொண்டு வந்தார். அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா, கருணையா பார்க்கிறான், கருணையோட பார்க்கிறான். கருணையோட பார்க்கறதுனால அப்ப என்ன ஆயிடுறது, இந்த குழந்தைய பார்க்கச்சு சரோஜ சுதர சாத்திருக்கா. ஒரு தாமர குப்பம் வளர்ந்தா எப்படி இருக்கும், ஏற்கனவே அவன் புண்டரீகாட்சனவன், புண்டரீகாட்சனவன் போயிட்டதுனால அவன் என்ன பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி அவன் கண்ணில் மறைக்கவே முடியாதான். பராதர பட்டர் கேட்கிற, பராதர பட்டர்கிட்ட இவா கேட்கலா சிஷ்யால்னா, பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து மோகினி அலங்காரத்தில் நாத்தியார் திருக்கோடத்தில் வைகுண்ட ஏகாதசி முதல் நாள் கேட்கச்சே, பெருமாள் மோகினி அலங்காரத்தில் இருந்து சொல்றேன், நாத்தியார் திருக்கோடம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு, எப்படி இருந்து என்ன பிரயோஜனம், கண்ணை மறைக்க முடியுமா, அந்த கண்ணை மறைக்க முடியுமா, அப்பெரிய வாயகன்கள் என்னை தேர தேரணி செய்தனவேன்னு சொன்னார் திருப்பானார், அப்படிப்பட்ட கண்ணை யாரால மயக்க மறைக்க முடியும், அந்த ரங்கநாதனுடைய கண்ணு ஆம்பளைன்னு காந்தி கொடுத்துடுறது அப்படின்னு பராதரப்பட்டார். எங்கூர்ல திருச்சானூர்ல தாயாருக்கு உற்சவம் நடக்கும், தாயாருக்கு உற்சவம் நடக்கிச்ச ஒரு நாள் ஸ்ரீனிவாச அவதாரம் உண்டு. அவன் ரங்கநாதன் வந்து எல்லா ஊர்லயுமே திருவாரூர் வந்து மோகினி அவதாரம் எழுதுறோ நாத்தியார் திருக்கோலத்தோட, நாத்தியார் திருக்கோலத்தோட எல்லா ஊர்லயும் எழுந்துடுச்ச. இங்க வந்து ஸ்ரீனிவாசன் திருக்கோலம் பெருமாள் திருக்கோலத்துல அப்ப அந்த கண்ணை சேர்த்துருக்கோம், கண்ணை பார்த்தா ஆயாருடைய கண்ணுன்னு தெரிஞ்சுடுறது. அங்க காமிக்க முடியுமா, எவ்வளவு பார்த்தாலும் பொம்பளை கண், பொம்பளை கண்ணு தான், ஆம்பளை கண்ணு ஆம்பளை கண்ணு தான் அந்த கண்ணு. அதனாலதானே அவளுக்கு பேதமே அதிகமா இருக்கு. என் குரல் கட்ட குரல், செய்களும் கட்ட குரலோட பேசினா என்ன இருக்கான்னா, அவளுக்கு அந்த சுபாவம் சுரூபம் அதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரிதான் பார்வையும். அதனால எம்பெருமான் எப்பொழுதுமே புண்டரீகாட்சன். ஆனால் அந்த புண்டரீகாட்சனை அதை நிரூபிக்கிறதுக்கு எப்படி இருக்குன்னா, தயை உட்கான்றதே அப்படி ஆயிடுப்பான். ஏன்னா ஒரே பெருமாள் தான், ஒரே திருக்கண்கள் தான், பக்தனை பார்க்கச்ச அப்படியே மலர விழிக்கிறார், கடாட்சிக்கிறார் அப்படியே, கருணை ஒற்றது. ஏன்னா இக்ஷுசாரத்தை வந்து என்மூர்த்தியா சக்கர ஆயுதம், இக்ஷுசாரம் அப்படியே கல்கண கரும்பு கட்டி அப்படியே சார் வந்ததுன்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி கருணை அப்படியே பிரவகிக்கிறது பெருமாள் கிட்ட. அந்த பிரவாகம் தான் இத்தனை ஜனங்களை இந்த பெருமாளுக்கு கொண்டு வந்து விடுறது. இந்த பெருமாளை வேண்டிண்டவா, இந்த பெருமாள் திருவடி காலத்துக்கு சேர்ந்து சேர்ந்தவா, கஷ்டப்பட்டதாவே சரித்திரம் கிடையாது.
எல்லாரும் சூக்ஷமா இருக்கா. அது திருவேங்கடமுடையானுக்கே உடையது. காரணம் அவனுடைய தயை. அந்த தைரியானது அப்படி இருக்கு. தேவப்பெருமானுக்கு பேரொழாளன்னு பேரு. ஆனால் இந்த பெருமாள் தயாமூர்த்தியாக இருந்து கொண்டிருக்கான். அவனுடைய திருக்கண்கள் எப்பொழுதும் கொற்றதான். அத அந்த ஆசுர பிரகிருதியை பார்க்க புரதத்தை காமிக்கிறது கண்ணு. அது தயாதேவியினுடைய அருளால வருகிறது. எதிர் சக்தி தெய்வம் வெஜ்ஜதை மாத்தி மாத்தி சரோஜ சதுசாதிருஷா சமுதிதாக்கத்தில் திருஷ்டதை அப்படிங்கிறத தயாரத்தில் சமுதிதாக்கத்தில் திருஷ்டதை இது அப்படி அழகா அழகா பார்க்கிற திருமான் எவ்வளோ நான் பார்க்கிறேன். அது காரணம் இந்த தயாதையனுடைய பரிபாக்கம் தயனுடைய பரிபாக்கம் அது அவ்வளோ வசதியா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது. அது மட்டும் இல்ல பெருமாள் அந்த இவனுடைய கொல்ல வேண்டியதுதானே பாக்கி கொல்ல வேண்டியதுதானே முக்கியம். கொல்ல வேண்டியதுன்றது நகத்தாலேயே அவனோ அகடிக்கலாம் சாமர்த்தியம் உண்டாச்சு நகத்தாலேயே கழுத்தை சீரித்து போயிருக்கலாம். மாறை கிழிக்கிறாராம் பெருமாள். மாறை எது கிழிக்கணும்? மாறை கிழிக்காம வெறுமையே இது பண்ணிட்டு போலாமே அப்படின்லாம் கேள்வி வரும் இல்லையா? அழகாக சொல்றேன் நம்ம ஆழ்வார் உன்னை சிந்தை செய்து செய்து உன்னிடமாவழி இசை பாடியாடி என் முன்னை தீவனைகள் முழுவேர் அறிந்த நன்யான் உன்னை சிந்தையினால் இகழ்ந்த இரணியன் அகல் மார்பம் கீண்ட என் முல்லை போலரியே முடியாதவன் எனக்கே. இது பாருங்க அன்னிய வித்ரேக திருஷ்டாந்தோட சொல்றார் நரசிம்மனே உன்னை நான் ஸ்தோத்திரம் பண்ணினேன் உன்னை பாடுறேன் அதனால உனக்கு என்ன வருது தெரியுமா? என் பேர்ல அனுகிரகம் வருது. என் பேர்ல அனுகிரகம் வருதுவே என்னுடைய பாபங்கள்லாம் நான் போக்கடிச்சுட்டேன். அதாவது உன்னுடைய தயவினால எல்லாம் பண்ணிட்டு. ஆனால் உன்னை அவன் தான் இருந்தான் இரண்டு கிசுப்போ எப்பப்பாரு உன்னை இழந்துட்டே இருந்தான் உன்னை சிந்தையினால் இருந்தவன் எப்பொழுதும் மிகழ்ந்தான். அப்படிப்பட்டவன பெருமாள் என்ன தெரியுமா பண்ணார்? முழுவே அறிந்தனன் யான் உன்னை சிந்தையினால் இழந்த இரணியன் அகல் மார்க்கம் கீண்ட கிழிக்கிறார். என்னென்ன அவர்களே எப்பப்பாரு இந்த பெருமாளையே நினைச்சுட்டு இருந்தானான். அதனால அடப்பாவி இங்க இருக்கானா அங்க இருக்கானே நீ தேடிட்டு இருக்கியே. இங்க பாரு உன் ஹதயத்துக்குள்ள நான் உட்காந்துருக்கேன் பாத்தியா அதை காமிக்கணுமா? அதுக்கோசம்தான் பெருமாள் என்ன நம்ம பண்ணேறான் அப்படியே கிழிச்சு போயிடறான். மாற கிழிச்சு உள்ள பார் உன் ஹதயத்துக்குள்ள நான் உட்காந்துட்டு இருக்கேன். அது உனக்கு தெரியலையா? அது தெரியலையா? வெளியிலெல்லாம் தேடிட்டு இருக்கியே நீ வெளியிலாம் தேடிட்டு இருக்கியே. தாரவித்தியில பார்த்தோம் பாருங்கோ கிரண்ய நிதி கிரண்ய நிதினு பார்த்தோம். அதாவது ஒரு புதையல் நிதி குவியல். ஆனா அது நமக்குள்ளேயே இருக்கு. நமக்குள்ளேயே இருந்தாலும் நாம தெரிஞ்சுக்காம தேடி தேடி பார்த்துட்டு இருக்கோம் எங்க இருக்கு எங்க இருக்கு அப்படியா இருக்கும். அத மாதிரி இவன் என்ன பண்ணா தான் உள்ளுக்குள்ள சென்றிருக்கானே பெருமாள நித்தியப்படி அந்த ஹரி இங்க நாராயணன் இங்க நாராயணன் நடிக்கணும் நாராயணன் நடிக்கணும் எப்பொழுதும் நாராயண சிந்தனையே அவனுக்கு. நாராயண பக்தன் கூட அவ்வளவு சிந்தனை பண்ண மாட்டான். அவன் சிந்தனை பண்றான். அவனை காட்டின யாரு பக்தா? இதெல்லாம் என்னன்னா ரஜோ பக்தின்வா ராஜச பக்தி தாமச பக்தி சாத்விக பக்தி ராஜச பக்தி எல்லாம் எத்தனையோ விதங்கள். இது சாத்விகமான பக்தி இல்ல அவன்கிட்ட ராஜசமான பக்தி இருக்கு. பிரஹ்லாத ஆழ்வான் கிட்டையோ சாத்விகமான பக்தி இருக்கு. அந்த சாத்விக பக்தியினால அவன் இங்கேயும் நன்னா இருக்கான் அங்கேயும் நன்னா இருக்கான். ஆனால் இவனுக்கானே இரண்டு கிஷப்பு இங்க நன்னா இல்லை. கொஞ்ச காலம்தான் சுகம் தப்ப 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 பலம் மீதி இல்லாம் எங்க எங்க எங்கே தேடுறதையே அவனுக்கு புத்தி பற்றி. இந்த மாதிரி ராஜத பக்தியினால அவன் வந்து கடைசிய பெருமாள் அடைகிறான். எப்படி? அவனால் வதம் பண்ணப்பட்டு வதம் பண்ணது நகத்தால. ஆனா பெரியாழ்வார் அனுபவமா கேள்விப்பட்டேன் எனக்கு பாசுரம் ஞாபகம் இல்லை. பெரியாழ்வார் அனுபவம் என்ன தெரியுமோ சக்கரத்தால இது பண்ணிட்டேன். ஐயோ சக்கரத்தாலன்னா இப்ப ஆயுதமே கூட சொன்னானேன்னாக்கா அப்படி இல்லையா? அதுக்கு நிர்வாகமா அழகான நிர்வாகமும் சக்கரத்தாழ்வார். ஏன்னா அவர் தான் ஹேத்திராஜர்.
எதிராஜன்னா எல்லா ஆயுதங்களுக்கும் அவர் தான் தயார். அவர் என்ன பண்றாருனாக்கா, இந்த நகத்துல போய் ஆயுள் பிரச்சார், அவர் நகத்துல ஆயுள் பிரச்சார், ஆயுள் பிரச்சிடவே அந்த நகம் சக்கரத்தாழ்வாரால் ஆவிர்வாகம் பண்ணப்பட்ட நகம், அந்த நகத்தை கொண்டு இந்த இரண்டுகளிவை பெருமாள் சிகிச்சை அறிஞ்சுட்டு என்ன அழகான நிர்வாகம். ஏன்னா பெருமாளுக்கு பிரதானமான ஆயுதம் சக்கரத்தாழ்வார் தானே, அதனால இதாய தஞ்சக சக்கரம் கால சக்கரம் சாஸ்திரம் பாதுவஸ்தான் சக்கரம் சக்கரரூப சிசக்கிரினா அப்படிங்கிறோம். சக்கரியான சக்கரன், சக்கரிக்கு இருக்கக்கூடிய சக்கரன், அந்த சக்கரமான சூரியனே இந்த ரட்சிக்கட்டும். காஞ்சிபுரம்லாம் போனா போறோம், பெருமான சேவிக்கிறது விசேஷம், தாயார் சேவிக்கிறது ரொம்ப விசேஷம், சக்கரதாவா ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த சன்னிதிலே எப்பொழுதும் கும்பல் இருக்கும், இதிலே இருக்கும் பக்தான் நிறைய பேர் வந்துட்டு இருப்பா. ஸ்ரீரங்கத்திலே ஆகட்டும், காஞ்சிபுரத்திலே ஆகட்டும், வேற ஊர்ல நான் பார்த்ததில்லை, இந்த ரெண்டு ஊர்லயும் சக்கரத்தாழ்வார் சேவிக்கிறதும் எல்லாரும் வந்துடுவான். அதனால இந்த மாதிரி சக்கரத்தாழ்வார் கொண்டுதான் வதம் பண்ணணுமா. அதனால திருமாவை என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எந்த ஆயுதத்தினால யாரு வதம் பண்ணாலும் சரி, அங்க சக்கரத்தாழ்வார் ஆயுர் பவிச்சிருவார். அப்படி ஆயுர் பவிச்சு அந்த நகத்தால வதம் பண்ற அப்படின்னு சொல்லப்பட்டது. அதனால இது ஒவ்வொரு விசேஷம். இப்படி எத்தனை வைபவங்கள், எவ்வளவு அழகாக்கு சூரநாராயணஜியர் நாராயண அஷ்டகம் ஒன்று பண்ணிருக்கு. அந்த நாராயண அஷ்டகத்துல வந்து சொல்ற ஒரு ஆறு காரணங்கள் சொல்ற, வாத்சல்யா அபயப்பிரதான சமயா அர்த்தார்த்தி நிர்வாபனாத்து அவுதாரியா அகதோஷனாத்து அகணிதாபனாத் வாத்சல்யம். அந்த ஒரு முதல் காரணம் வாத்சல்யம், அதனால ஸ்ரீபதியான எம்பெருமானை சேவிக்க தகுந்தவன். அதுக்கப்புறம் அபயப்பிரதான சமயார், விபீஷணனுக்கு சரணாகதி அனுகிரகித்தோ, அதனால சரணம் சரணம் கொடுத்து காப்பாற்றினார். அதனால அபயப்பிரதான சமையார், ஆர்த்தார்த்தி நிர்வாபனார், எதேந்திராழ்வான் அவனை காப்பாற்றினே பெருமாள், ஆர்த்தார்த்தி துக்கத்தை போக்கடித்த ஆர்த்தார்த்தி நிர்வாபனார். அதுக்கப்புறம் அவதாரியார், அவதாரியம் ஒரு புடவையா ரெண்டு புடவையா இருக்கிறது துவாரகாபுரி, இவோ இருக்கிறது அஸ்தினாபுரம், ஆனா அங்கிருந்தே புடவை கொடுத்தாரு. ஔதாரியம் பேர்பட்ட ஔதாரியம், நம்ம சிவ ஆண்டவன் சிவஸ்தாண்டவன் பெரியாண்டவன் இருந்து அந்த மகாநடிகர் என்று சொல்லிட்டு இருப்பேன். பெருமானுக்கு உதாரன் பேரு, உதாரணக்க வல்லல் அப்படின்னு அர்த்தம், கொல்லக்குறவிலன் வேண்டிட்டெல்லாம் தரும் கோதில் அப்படிங்கிற மாதிரி, அப்படிப்பட்ட வள்ளல் கொல்லக்குறைவிலன், அந்த வள்ளல் அர்த்தம் உதாரணக்க வதாங்க பெரும் வள்ளல். வள்ளல் எப்படி வந்தது அவனுக்கு அப்படின்னா, ஊ அப்படின்னா பிராட்டி லட்சுமி, அவளை தாரமாக உடையவன் பத்னியாக உடையவன், அதனால உதாரணம் அவன் பேர் வந்துட்டான் அப்படின்னு திரு சிவட்டம் ஆண்டவர் எடுத்து அறிக்கை சாதித்தார். அதனால இவன் உதாரணம் ஆயிட்டான். அந்த உதாரியம் என்ன பக்கத்துல எப்படி இருக்காதே, அதனால இவன் வந்து என்ன பண்றான்னாக்கா அப்படி அனுப்பிருக்கிறார். அவதாரியா அகசோஷனா அகல்யா, அகல்யக்கு அகல்யக்கு அவன் பிரம்மனுடைய பாத திருவடி பட்டதுனாலேயே அந்த திருவடி துகள் பட்டது, அதனாலேயே அவளுக்கு சாப விமோசனம் ஆகிடுச்சு. அதனால அகசோஷனார் அகணிதஸ்தேபத பிராபனார் துவன், துவனுக்கு அந்த இளையதாயாரால அவமானப்படுத்தப்பட்டான். கடைசியில் அவனுக்கு அற்புதமான ஸ்தானம் கிடைச்சது, திருவநக்ஷத்திரம் ஒரே இடத்துல தான் இருக்கும் அது அப்படிப்பட்டது. அதனால செய்திய ஸ்ரீபதி ரேகையே பகவதான் ஜெகதாம், இந்த ஜெகத்துக்கே ஸ்ரீபதியான சிவன் நாராயணனே சேவிக்கப்பட வேண்டியவன். ஏதே பவன் சாட்சியா, இவா தான் சாட்சிகள், யாராரு பிரஹ்லாதத்தே விபீஷணத்தே கரிராஜ் கஜேந்திரன் பாஞ்சாலி அகல்யா துருவகா, அதனால இவாளையும் சேவிக்கப்படுகின்ற இவன். இவா அத்தனை பேருக்குமே பெருமாள் ரஷித்ததுனால இதுதான், அதுல முதல்ல இதான்.
அந்த இரண்டு கேட்கிறான், பிரஹ்லாதஸ்யதி ஸ்வரோவதஹரி சர்வத்ர நிதர்சய சம்பே செய்வமிதி துவந்தமசுரம் தத்ராவிரபீத்தரி வக்ஷஸ்தஸ்ய விதாரயன் நிஜனகை வாத்சல்யம் ஆபாதயன் ஆர்த்தத்ரான பராயணஸ்த பகவான் நாராயணோ மே கதி. பிரஹ்லாத ஹரி இருக்கானா சர்வத்திரமே இதில் செய்ய சம்பேத்து இந்த சம்பத்திரையும் காமி அப்படின்னா பிரவந்த மசுரம் உடனே பாரு அப்படின்னு விட்டான். தத்திர ஆவிராசி தருகி அங்க ஆவிர்வாகம் பண்ணிட்டு பிரவணாய் பக்ஷஸ்திய விதாரையும் இதயத்தை கிழிச்சு எறிஞ்சுட்டார். நிஜ நகை சகங்கள்னால அங்க பாருங்க வாத்சல்யம் ஆபாதயத்து. யாருக்கு வாத்சல்யம்? பிரஹ்லாதனுக்கா அல்லது இரண்டகிருப்புக்கா அல்லது தேவதைகளுக்கா அல்லது அனைத்து புதராசிங்களுக்குமா? எல்லாருக்கும். அப்படி அவன் அவதரிச்சான். அந்த சமயத்துல அவன பிரஹ்லாதன பிரதமா அனுகிரகிக்கணும், அடுத்தது இரண்டகிருபம் அனுகிரகிக்கணும், அடுத்தது தேவதை அனுகிரகம் அப்படின்னு இருக்கலாம். ஆனா எந்த காலத்தையும் சர்வ பூதராதிகளுக்கும் அதுவும் அவ்வளவு அந்த இடத்துல திராட்சி இருந்தாளா இல்லையானா வருஷத்திரத்துல எப்பொழுது இருந்து இருக்காவோ, அவ இல்லாம எங்கேயும் கிடையாது. ஒரே ஒரு அவதாரத்துல தான் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுல கஜேந்திராகவான லட்சத்த மாத்திரம்தான் இல்லை, திராட்சி இல்லை அப்படின்னுட்டு. ஆனால் பராசர பட்டரோ சத்தியை துறாயை நமகா அப்படின்னுட்டாரு. துறை வேகம், அந்த பக்தனை ரட்சிக்கிறது இருக்கக்கூடிய வேகம் இருக்கே, அந்த வேகமானது அவ்வளவு இருக்குது, அவ்வளவு இருக்கு. அந்த வேகம் அதிகமா இருந்ததுனால அந்த சொரான சம்ஸ்கிருத சப்தம் அது ஸ்ரீலிங்கம், ஸ்ரீலிங்கமா போயிட்டதுனால ஏற்கனவே சொன்ன பாருங்க ஸ்ரீ சப்தங்கள் அனைத்துமே திராட்டிய சொல்லும். அதனால சொராரூபமான லட்சுமி அங்க வந்துட்டா விடுவாள் திருமாளவோ எங்க கிளம்பினாலும் சரி, கைய பிடிச்சுன்னு வந்துருவா, மார்ல எகிரிபிச்சுன்னு வந்துருவா, எப்பொழுதும் இருந்துட்டு இருப்பா அவன் பக்கத்திலேயே. இப்போ அந்த அவருடைய கிரிய இருக்கே ஓடி வருதுன்றது, அத துறையா ரூபமா வந்துட்டா, துறா ரூபமா வந்துட்டா, வேகமான ரூபம் அந்த ரூபத்தை தரிசனம் வந்துட்டாளாவோ சத்தியை துறாயை மகான்ட்டு. இந்த குழந்தையினுடைய வாக்கு காப்பாற்றுறதுக்கோசரம், குழந்தைய பரிபூர்ணமா அனுகிரகிக்கணும்ன்றதுக்கோசரம், இந்த இரண்டு கசிபுவை கொண்டு போய் விடணும் அப்படின்றதுக்கோசரமும், சர்வலோக பூதராசிகளையும் அழகாக நல்ல க்ஷேமமா இருக்கும்ன்றதுக்கோசரம் இவர் என்ன பண்ணினார் பெருமாள் அப்படின்னு இப்படி அவதரிச்சுட்டார். இந்த வேகமாக அவதரித்தார். அதனால அதுவும் இன்னைக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷ தினத்துல இந்த மாதிரி இந்த எம்பெருமான நம்ம நினைக்கிறதுன்றது பரம பாக்கியம் இல்லையா? அதனால ஒரே ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகமானது நடாது பெருமாள் அவர் அனுகிரகித்த ஸ்லோகம். நித்தியபடி காத்தாலைகள் எழுந்திருக்கிட்டு இந்த ஸ்லோகத்தை தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவா. அது கஜேந்திர ஆழ்வான் விஷயம்தான், விசுமின் விஷயம் இல்லை, கஜேந்திர ஆழ்வான் விஷயம்தான் அது. அந்த அதுல துறை அந்த வேகத்தை சொல்றதுக்கோசரம் சொல்றது அது. நாகம் நாகம் நச்சாகம் நச்சை பவதி புனாகா பாதசோ மாதிரசேஷு இத்தியேவம் தெத்தகஸ்தே சபதி துரகனே அவசூன்யே சமஸ்தே மூலம்யத் பிராதுராசி சதிசது பகவான் மங்களம் சந்ததம் அப்படிங்கிற ஸ்லோகம். அந்த மாதிரி பெருமானுடைய வேகம் இருக்கு, பக்தர் ரட்சிக்கிறதுக்கோசரம் அது இருக்குது. அந்த வேகத்தினால அது எல்லா இடத்துலயும் வேகம் இருக்கு, சில இடத்துல வேகம் இருக்காது. காரணம் என்னன்னாக்க சில அவதார ரகசியங்களை முன்னிட்டு இருக்கும், சில இடத்துல வேகம் இருக்கு, அந்த வேகமும் அவதார ரகசியங்களை முன்னிட்டு. இந்த இடத்துலயும் சத்யா உடனே சபதி உடனே வந்து கிருஷ்ணன் ரட்சிக்கிறார் அப்படின்னு சொன்னதுனால அப்படிப்பட்ட ஆவேசத்தோட வந்து இந்த குழந்தையை காப்பாத்தி அசுரனுடைய அவசர பிரகிருதி இருக்குதே அந்த தன்மையை அவசரத்தன்மையை போக்கி அவனையும் அனுகிரகித்து குழந்தைகளும் அனுகிரகித்து தேவதைகளும் அனுகிரகித்து நம்ம இந்த ஜீவராசிகள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஜீவராசிகள் அனைத்தையும் அனுகிரகித்து நம்மளை ரசிக்கிறார் என்கிறவான். இந்த நரசிம்மனை பத்தி யாராலையும் தீர்மானித்து அவனுடைய தீர்மையை யாரால சொல்ல முடியும்? எவ்வளோ நாயும் ஆனாலும் சொல்லிட்டு போனா அடியனுக்கு புத்தி இல்லை, அடியனுக்கு மாந்தி மதிமாந்தியம் இருக்கு. எதுவும் எத்தனையோ உபன்யாசகர்கள்
எவ்வளவோ சொல்லிட்டு போவா. ஆனா அரியனால சொல்ல முடிஞ்சது இவ்வளவு. இத சொல்றதுக்கோசரம் நீங்க அவகாசம் கொடுத்தீங்களோ, அதனால உங்ககிட்ட பிரணாமமும் தன்யவாதத்தையும் சமர்ப்பிச்சுண்டு மனசு எனக்கு இன்னைக்கு அர்த்தாலேருந்து நேற்று உடம்பு முடியல. ஆனா சந்தோஷம் வந்த மாதிரி ஒரு பேணி அல்லாடின்னு இருக்கேன். ஆனாலும் கூட இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கும் நினைக்கிறேன். எங்க பார்த்த ஒரு மணி ஆயிடுச்சு. இதுவா சொல்றவன் இந்த சமயத்தில் எனக்கு ஒரு துக்கம் தெரியல, உடம்பு கஷ்டமே தெரியல. நேற்று ஒரு நாள் பாத்துக்கலாமா அப்புறம் பாத்துக்கலாமா கேட்டேன். சரின்னு சொல்லிட்டேன். ஏன்னா சந்தோஷப்பட்டு ஏன்னா உடம்பே முடியல. ஆனா இன்னைக்கு பிரதோஷம். அப்போ சரி வச்சு நாளைக்கு சொல்லிக்கலாமே பிரதோஷம், தசம் சேர்ந்து புதன்கிழமை தான், ஆனா பிரதோஷ காலம், அதனால நீங்க சொல்லிக்கலாமே அப்படின்னு நேற்று கேட்டுட்டேன். சரின்னு சொல்லிட்டே இருந்த சுவாமி இவ்வளவு நாளைக்கு சொன்னதுல மனசுல ஒரு ஆனந்த புஷ்டி இருக்கு, ரொம்ப சந்தோஷம் இருக்கு. உடம்பு கஷ்டமானது எனக்கு தெரியல, அதனால இத சொல்ல வச்ச உங்களுக்கு எப்பொழுதும் தன்யவாதங்களை சமர்ப்பிச்சுக்கிறேன். அதே மாதிரி நடுவுல என் பேரன் உனக்கு பாவம் தூக்க கலக்கம், அந்த குழந்தை கத்திடுத்து, அதனால உங்களுக்கு இடைஞ்சல் வந்திருக்கலாம், அதுக்கும் அபராத சமணத்தை பிரார்த்திக்கிறேன். நான் அப்படி பிரார்த்திச்சென்று தன்யவாதங்களை சமர்ப்பிச்சென்று தனது பூர்வமாக இந்த சிம்மனுடைய வைபவத்தை முடிச்சுக்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹனுடைய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.